தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் தாக்கத்தை வாராங்கிற தலைப்பில் இன்றைய விவாதத்தை நம்ம கட்டமைக்க இருக்கிறோம் இந்த விவாதத்தில் சிறப்பு விருந்தினர்களா மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் அக்மர் பத்திரிகையாளர் துக்ளக் இதையா கவிதா முரளிதரன் குபேந்திரன் மற்றும் ஜீவசகாப்தன் ஆகியோர் இணைந்திருக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து விவாதத்தை முன்னெடுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஷபீர் உங்கள்கிட்ட இருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன் கோட் படம் வெளிவந்து மூன்று நாட்களில் அதிகாரபூர்வமாக இரநூத்தி எண்பத்தெட்டு கோடி வசூலை அந்த படம் பெற்றுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கும்போது ஏன் அரசியலுக்கு அரசியலுக்கு வரணும் வரணும் அவருக்கு அந்த அந்த ஆர்வம் உணர்வு ஒரு நீண்ட காலமாகவே இருக்கு பாப்புலர் ஸ்டாரா இருக்காரு அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு அந்த ஃபேன் ஃபாலோயிங் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு கல்ட் ஃபாலோயிங் அப்படின்றாங்க அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேன் ஃபாலோயிங் ஒரு கல்ட் ஃபாலோயிங் இருக்கக்கூடிய ஒரு லீடருக்கு வந்து அந்த கூட இருக்கக்கூடிய ஆட்கள் அரசியலுக்கு வரலாம் அரசியலில் வந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படின்லாம் வந்து அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்குது அவருக்கு அந்த தலைவா படம் வரும்போது அந்த ஒரு நெருக்கடி அப்படின்றது வருது அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதா உடையோ அப்போ தான் அவர் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை அவர் எடுக்கிறாரு அதுக்கப்புறம் அதை நோக்கி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு ஒரு நானூறு கோடி ரூபா மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் அவர் அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து தீவிர அரசியலில் இறங்க போகிறேன் அப்படின்னும் ஒரு விஷயம் எனக்கு ஒரு கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருக்காரு அப்படின்றது எனக்கு தோணும் ஏன்னா மற்ற நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அவங்க அவங்களுடைய சினிமா வாழ்க்கையில பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் சினிமா வாழ்க்கையில ஒரு பெரிய உயரத்தை தொட்டதுக்கு பிறகு நிலைக்கு வரும்போது ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இவங்கெல்லாம் அந்த சமயத்துல வந்தாங்க பட் விஜய் அதுக்கு முன்னாடியே வரணும் அப்படின்னு பாக்குறாரு ரெண்டாவது அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னவாக இருக்குன்னா அவருடைய ஃபேன் பேஸ் இண்டாக்டா இருக்கு யங்கா இருக்காங்க யங் ஆ ஆடியன்ஸ் அவருக்கு இருக்காங்க இளைஞர்கள் அவருக்கு இருக்காங்க அப்படின்ற போது அதை அவரால் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸோ ஒரு டென் இயர்ஸோலையும் ஒரு ஆக்டிவ் ஓட் பேங்காக கல்டிவேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னொன்று ஏஜ் அவர் சைடில் இருக்குது அவருக்கும் வந்து வயது அப்படின்றது குறைவு ஸோ அந்த சமயத்தில் அவர் வராரு ரெண்டாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டிக்கு ஒரு இடம் என்பது இருக்கிறது அப்படின்றது அது எந்த இடத்துல இருந்து அவர் வராரு அப்படின்றது முக்கியம் நீங்க வந்து புதிதாக ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியோட அவர் வராரா அல்லது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா இங்க தமிழ்நாட்டுல வேறொன்று இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை தாங்கிட்டு வராரா அப்படின்றது தான் வந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி கவிதா விஜய் வரத்துக்கான ஸ்பேஸ் தமிழ்நாட்டுல இருக்கா அப்படின்னு குறிப்பிடும் எனக்கு வந்து அது பெரிய டவுட்டா தான் இருக்கும் நீங்க வந்து ஸ்பேஸ் அவருக்கு இருக்கா இல்லையா எல்லாருமே அரசியலுக்கு வரலான்றதுதான் எல்லாருமே சொல்றாங்க யாருனாலும் வரலாம் அப்படின்றதுதான் ஆனால் நீங்கள் என்ன மோட்டிவோடு வரீங்க நீங்கள் இது வரைக்கும் என்ன உங்களோட பப்ளிக் பர்செப்ஷனில் நீங்கள் என்னவா இருந்திருக்கீங்க ஷபீர் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அவருக்கு வந்து பெரிய யூத் ஃபேன் இருக்குது நான் அது ப்ரிசைஸ்லி அதான் எனக்கு பயம் ஏன்னா நீங்கள் இப்போ மகாவிஷ்ணுவோட வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா கீழே வர கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பெரும்பாலும் இளைஞர்கள் மாணவர்கள் போடுறதா நிறைய பேர் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் வாங்கன்னு அந்த இதுக்கு கீழே போட்டுருக்கதை பார்ப்போம் தட் டசன்ட் மீன் மகாவிஷ்ணு இஸ் லைக் நம்ம வந்து அவர் இன்றைக்கி வந்து அவர் எக்ஸ்போஸ் ஆகி இருக்கார் எனக்கு அதுதான் பயம் விஜய் என்ன ஐடியாலஜியோட வராரு அவருக்கு இன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் ஐடியாலஜின்னு ஒண்ணும் விஜய்கிட்ட இல்லவே இல்ல ரொம்ப நீங்க என்ன ஐடியாலஜியோட வராதுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது உங்க யாருக்காவது தெரியுமா ஊழல எதிர்க்கணும் மதவாதத்தை எதிர்க்கணும் அப்படின்னு தன்னுடைய கட்சி அறிவிப்புலயே சொல்றாரு அது ஒரு பெரிய சிக்கலா இருக்கு அவர் வந்து இளைஞர்களை எப்படி வழிநடத்தப் போறாரு அவர் கிட்ட என்னோட சில அவரோட சில படங்கள்ல வந்து சுத்தமா வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத பல கருத்துக்களை வந்து அவர் படங்கள் மூலமா வச்சிருக்காரு ரொம்ப ரீசெண்டா நீங்க வந்து ஒரு ஒரு ஷிஃப்ட் பசுவ வந்து மோசமா பேசிருக்காரு ரொம்ப அந்த படத்துல வந்திருக்கு இல்ல டெபிக்ஷன் வந்திருக்கு அப்படின்றத தாண்டி ஒரு ஒரு டோன் ஓவர்க்கு அப்புறம் அவர் அரசியலுக்கு வரணும்ன்ற ஆசையெல்லாம் வெளிப்படுத்தின சமயத்துல கூட அந்த அட்லியோட படம் ஒண்ணு வந்துச்சு அந்த ஆஹ் பிகில் பிகில்ல வந்து பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணாரு குண்டா இருக்க சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கேன் இந்த மாதிரியான மோட்டிவேஷன் அது நீங்க என்ன சொன்னாலும் அதெல்லாம் நியாயப்படுத்த முடியாது இப்போ விஜய் பேசக்கூடிய அரசியல் அப்படின்றது போது அவர் படத்துல சொன்ன எல்லா கருத்துகளையும் இப்ப புரத்தி பாக்குறது சரியா இருக்குமா நான் என்ன சொல்றேன் நீங்க உங்களை வந்து உங்களோட படங்கள் மூலமா தான் எனக்கு அறிமுகம் விஜய் என்ற மனிதரை வந்து எனக்கு அவருடைய திரைப்படங்கள் தாண்டி அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அவருடைய பிலிம்ஸ் இல்லைன்னா அவர் யாரா அவர் யாரா எனக்கு வந்து தெரியும் எனக்கு அவரோட இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா ஒரு காமன் பெர்சனா ஒரு ஹியூமன் எனக்கு அவரோட பிலிம்ஸ் தான் அவரோட இன்ட்ரடக்ஷன் அந்த பிலிம்ஸ் கட்டாயமா நான் வந்து மெஷர் பண்ணுவேன் அந்த பிலிஸ் நான் ஜட்ஜ் பண்ணுவேன் அவர் பாலிடிக்ஸ்க்கு வரலேன்னா அது வேற நான் வந்து அது ஒரு மசாலா படமா பார்த்துட்டு போயிடுவேன் ஒரு ஃபெமினிஸ்டா எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பிரச்சனைகளை வந்து நான் ஏதாவது ஒரு ஃபோரம்ல சொல்லிட்டு போயிடுவேன் ஆனால் அவர் வந்து பாலிடிக்ஸ்க்கு வராரு ஹி வாண்ட்ஸ் டு பி த சீஃப் மினிஸ்டர் அவர் ஒரு இளைஞர்களை வந்து வழி நினைக்கிறாரு அவங்களை ஈர்க்கணும்னு நினைக்கிறாரு இல்ல அவங்கள அவங்கள இதை சேனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாருன்றப்போ இதெல்லாம் கேள்விக்குள்ளாகுது கேள்விக்குள்ளாக்கப்படணும் குறிப்பா கேஸ்ட் ஜெண்டர் மாதிரியான இஷ்யூஸ்ல வந்து அவருடைய பார்வை என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது ரொம்ப முக்கியமான விஷயமா தான் எனக்கு தோணுது மணி இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கா விஜய் என்ன சித்தாந்தத்தோட வந்தா அதற்கான வெற்றிடம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க இப்ப அவரு என்ன அவரோட பாலிசிஸ் என்னன்றது அவரு பேசணும் அப்பதான் நமக்கு தெரிய போகுது இது வரைக்கும் அவர் பேசல பேசாமலே அரசியல் கட்சி ஆரம்பிச்ச ஆறு மாதமாக கட்சி நடத்தி கொண்டிருக்க கூடியவர் கூட நம்ம அவரை சொல்லலாம் அவர் கட்சி ஆரம்பிச்சப்ப அவர் அந்த அறிவிப்பை வெளியில் புசி ஆனந்த் அவருடைய பொதுச்செயலாளர் தான் ட்விட்டரில் அனௌன்ஸ் பண்ணார் இது வரைக்கும் எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவங்க கட்சியோட பெயர் கொடி பேசிக் பேராமீட்டர்ஸ் அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி எதுவுமே அவர் சொல்லலை இப்போ நீங்கள் கேட்குறது வந்து எந்த மாதிரியான சித்தாந்தம் அதுக்கான ஸ்பேஸ் இருக்கான்னா இங்கே வந்து நீங்கள் செக்யூலராக வந்து தமிழ் ஐடென்டிட்டி அதை கையில் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா தான் நீங்கள் நிற்க முடியும் மதச்சார்பற்றன்ற வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வரணும் முதல்ல அது இல்லாமல் நீங்கள் எந்த காலத்துலையுமே போய் இங்கே நிற்க முடியாது நீங்கள் ரொம்ப பெரிய வார்த்தை சித்தாந்தன்றது வந்து ஐடியாலாஜிக்கலாக என்ன இருக்குன்றது கேள்வி வந்து இந்த கேள்வியை மற்றவங்க எல்லார்கிட்டையும் கேட்காமல் விஜய்கிட்ட மட்டும் கேட்பது என்னன்றது எனக்கு புரியல இன்னொன்று ஒரு கட்சி ஆரம்பித்த உடனே வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விவாதங்களில் பப்ளிக் நேரேட்டிவில் தொலைக்காட்சி வாதங்கள் பிகாஸ் தொலைக்காட்சி வாதங்களுக்கு பப்ளிக் ஒப்பீனியை மோல்டு பண்ணுறதுல ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது எல்லா பிரச்சனைக்கும் அவர்கிட்ட தீர்வு கேட்குறாங்க ரோஹிங்கியா பிரச்சனைலேருந்து காசா பிரச்சனையிலேருந்து மணிப்பூர் பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனைகிட்டையும் எல்லா இப்போ கல்கத்தா மருத்துவ மாணவி படுகொலையில இருந்து எல்லாத்துக்கும் அவர்கிட்ட கருத்து கேட்கறாங்க கல்கத்தா மருத்துவ மாணவி படுகொலையை பத்தி கருத்து சொல்லாதவங்க நிறைய பேர் இந்தியா கூட்டணிலேயே தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது முடிச்சிட நான் அப்படி இருக்கும்பொழுது நீங்க இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன் நான் இப்போ அவரோட ப்ராப்ளமே என்னன்னா ஒரு வாய துறக்கலை இது வரைக்கும் எதை பத்தியுமே கருத்து சொல்லாதவர்கிட்ட எல்லாத்த பற்றியும் கருத்து கேட்கறீங்க அவருடைய வருகை சிலரை இங்க டிஸ்டர்ப் பண்ணிருக்குது ஸ்டேட்டஸ்கோவா அது டிஸ்டர்ப் பண்ணுன்ற கவலை வந்து சம்மந்தப்பட்டவர்களுக்கு இருக்குது அதனால அளவுக்கு அதிகமாக அவர் மீது தாக்குதல் தொடுக்கப்படுது நான் இப்போயும் சொல்கிறேன் அவர் யார் எனக்கு இப்போ கவிதா சொன்னாங்க அவரை அவரோட படங்களை வச்சு தான் நம்ம போட முடியும் கரெக்ட் பட் அப்படி அப்படி ரொம்ப நேரோவாக பார்த்துட முடியாது இப்போ நம்ம அவரோட ஃபஸ்ட் டைம் அவர் பேசட்டும் லெட் இம் ஸ்பீக் அவர் வந்து தன்னோட கட்சியோட ப்ராட் பேராமீட்டர்ஸை சொன்ன பிறகு நம்ம அவருக்கு வந்து அவரை பற்றி ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லலாம் இப்போ வந்து ஐ திங்க் த ஜூரி இஸ் எட் டு அவுட் நம்ம அவருக்கு ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கொடுக்க தான் செய்யணும் கடந்த காலங்களில் நடிகர்களோட சக்ஸஸ்னு வச்சு பார்க்கும்போது விஜய்யோட வெற்றிக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு நான் முதல் நாள் சொன்னது தான் அவரோட வருகைக்கப்போ வேற ஒரு தொலைக்காட்சியில் விஜய் வில் பி அ டிஸ்ரப்டர் ஹி கேனாட் பி அ விக்டோரியஸ் பர்ஸ் அவர் இருக்கிறத டிஸ்டர்ப் பண்ணுவார் நான் டுவெண்ட்டி சிக்ஸை பேசுகிறோம் நம்ம அடுத்து டுவெண்ட்டி சிக்ஸ் தான் இப்போ அவர் அவர் என்ன சொன்னார் பார்லமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னால் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் பார்லமெண்ட் எலெக்ஷனுக்கு வரல டுவெண்ட்டி சிக்ஸ் தான் என்னோட இலக்குனார் டுவெண்ட்டி சிக்ஸ் அவருடைய இலக்குன்னா ஆப்வியஸ்லி அவரோட டார்கெட் வந்து டிஎம் அவரோட டார்கெட் உதயநிதி ஸ்டாலின் இட் இஸ் பி வெரி ப்ராக்டிக்கல் அப்போ அது பல பேர் டிஸ்டர்ப் பண்ணுது அதனால தான் வந்து டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக அவர் மேலே வந்து விமர்சனங்களை வந்து விழுதுன்னு நான் பார்க்குறேன் குமேந்திரன் சார் சார் குறிப்பிடும்போது போது சிலர் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டார் உதயநிதி வராரு அந்த விஜய் விசஸ் உதயங்கிற ஃபைட்டை லைட்டாக டச் பண்ணிட்டு போறாரு அதை நம்ம எலாபரேட்டாகவும் அடுத்து பேசலாம் விஜய்க்கு வரும்போது அவர் யாருடைய வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த இடத்துல இப்போ களத்தில் விஜய்க்கான வெற்றிடம் இருக்கா இவ்வளோ பீக்கில் இருக்கும்போது அவர் அரசியலுக்கு வர வேண்டிய தேவையன் கலைஞர் ஜெயலலிதா இறந்த பிறகு ரஜினி அறிவித்தார் வெற்றியிடம் இருக்கிறது அந்த இடத்த நான் நிரப்பப் போகிறேன்னு சொன்னார் ஆனால் அப்போவே எல்லாரும் சொன்னாங்க அப்படி ஒரு வெற்றியிடமே கிடையாதுன்னு சொன்னாங்க ஆனால் ரஜினிக்கு அது புரியல ஆனால் ரஜினி வேறு ஒரு காரணத்தை சொல்லி எஸ்கேப் ஆனார் வெற்றியிடம் இருக்குன்னு சொன்னவர் அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டிய நான் தயார்ன்னு சொன்னவர் வேற காரணத்தை சொல்லி எஸ்கேப் ஆகிற நிலைக்கு தான் வந்தார் அதனால் இப்போவும் இப்போவும் வெற்றிடம் கிடையாது விஜய்க்கு வருவதற்கான ஸ்பேஸ் இருக்கா இல்லையிறது வேறு ஆனால் இது அரசியலில் வந்து வெற்றிடம் இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்து நான் தேவை அப்படின்னு சொல்கிற இடத்துல விஜய் இல்லை இரண்டாவது நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும் அவமானப்படுகிற ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான்னு நான் சொல்கிறேன் நான் ஒரு தெருவில் இருக்கிறேன் என்னை வந்து நான் திமுக இல்லை அதிமுக இல்லை காங்கிரஸ் ஏதோ ஒரு கட்சியில் இருப்பேன் என் தெருவில் இருக்கிறவர் அதே கட்சியை சேர்ந்த ஒரு கவுன்சிலராக இருப்பார் என் வீட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை என்னை அடிச்சிடுறாரு ஏதோ சைக்கிள் பார்க்கிங்கில் தகராறு உடனே அடுத்த எலெக்ஷன் வந்தால் நான் ஒரு ஓட்டு போட மாட்டேன் இது சராசரி மனிதனுடைய இயல்பு இதுதான் ப வசதியும் புகழும் படைத்தவர்களுக்கும் இதுதான் நடக்கும் அரசியல் இருப்பவர்களுக்கு இதுதான் நடக்கும் இப்போ வந்து நீங்கள் ஒரு கட்சியில் இருப்பார் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர் அவர் கட்சி தலைவர் அவமானப்படுத்தினால் அவர் வெளியே போய் இன்னொரு கட்சியில் சேருவார் இல்லை இன்னொரு கட்சி தொடங்குவார் இது காலங்காலம் நடக்குது திமுக இருந்து எம்ஜிஆர் வந்தார் அப்புறம் திமுகலேருந்து வைகோ வந்தார் எல்லோரும் என்ன காரணம் தன்னை அவமானப்படுத்துகிறார் தன்னை ஓரம் கட்டுகிறார்கள் இதுதான் விஜய்க்கு நடந்தது இதுதான் ரஜினிக்கு நடந்தது தொண்ணூற்றி நான்கில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ரஜினி என்ன பண்ணார் அவருக்கு இருந்த பெரிய மாஸ் என்ன சொன்னார் இந்த நாட்டில் வாழவே முடியாதுன்னார் நடந்து கூட போக முடியலன்னு சொன்னார் ஏன்னா காரணம் அவர் ஜெயலலிதா வீடு பக்கத்தில் இருந்தார் அவருக்கு நடந்த அந்த சில சங்கடங்கள் காரணமாக அவர் வெடித்து கிளம்பினார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் ஒன்றும் பண்ணல ஸோ அவமானப்படுகிற போது கொஞ்சம் வெடித்து கிளம்புவது இதுதான் விஜய்க்கு நடந்தது திமுக ஆட்சி காலத்தில் இரண்டு படங்கள் அவருக்கு அடுத்தடுத்து தோல்வி ரெட்ஜெய்ண்ட் மூவிஸில் தயாரித்த படம் தோல்வி சன் பிக்சர்ஸ் தயாரித்த படம் தோல்வி டேட்ஸ் கேட்குறாங்க நெருக்கடி கொடுக்குறாங்க தடுமாறுறாரு அதனால் டேட் முடியல தடுமாறுறாரு அப்போ அந்த படத்தை வெளியுறவு விடாமல் தடுக்கிறாங்க அவங்க அப்பா வந்து பேட்டி கொடுக்குறாரு கலைஞர் சிஎம் என்ன பேட்டி கொடுக்குறாரு யாருமே திமுகன்னு சொல்லாத காலத்தில் திமுகனு தைரியமாக வெளியே சொன்னவண்ணா என் பையனுக்கு படம் யாருமே தேட்டர் கொடுக்க மாட்டேறாங்க இன்னும் நியாயினார் அது வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரில என்ன நடக்குதுன்னு கலைஞருக்கு தெரியல உடனே கூப்பிட்டு கூப்பிட்டு பேச வைக்கிறார் போலீஸ் ஆஃபீஸர் அனுப்பி பேச வைக்கிறார் சந்திரசேகர் இந்த அளவுக்கு வெளியே வந்து பேட்டி கொடுக்க காரணம் என்னென்னு அடுத்த ரெண்டாவது நாள் எல்லா தேட்டரும் ஓப்பன் ஆகுது கலைஞர் தலையிட்ட பிறகு தேட்டர் ஓப்பன் ஆகுது அப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு கலைஞருக்கு தெரியல அதுதான் பெரிய சிக்கல் இப்போ இந்த அவமானத்துக்கு அடுத்து என்ன பண்ண ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா ஆட்சி வந்துன்னு வாலன்ட்ரியாக போய் அவங்க அப்பா போய் பார்க்கறாரு அந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் எங்கேயும் போய் பேசலை ஆனால் ஆதரவு தெரிவிக்கிறார் ஆதரவு தெரிவித்த பிறகு அவர் ஓசூரில் ஒரு மாணவர் நடத்துகிறார் ஒரு மாணா நடத்தி இலவசங்கள் கொடுக்குறார் மதுரையில் கொடுக்குறார் உதவியெல்லாம் கொடுக்குறார் கொடுத்த பிறகு ஒரு பேட்டி கொடுக்குறார் அவருக்கு அணில்னு ஏன் பேர் வந்ததுன்னா இந்த இடத்துல தான் இந்த ஆட்சி வருவதற்கு நான் அணில் போல் உதவி செய்தேன் அப்படின்னு சொன்னார் இது வந்து அடுத்து அது கூட அந்த அம்மா பொறுத்துக்கிட்டாங்க அடுத்து ஒரு போஸ்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு போஸ்ட்டு தலைவான ஒரு கையை கூப்பிட்டு டைம் டு லீடு அப்படின்னு போட்ட உடனே அந்த அம்மா கூப்பிட்டு அப்போது உளவுத்துறை அதிகாரி இருந்தவர் அமரேஷ் பூஜாரி கூப்பிட்டு அவர் என்ன தமிழ்நாடு சீயமான விரும்புகிறாரா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்கன்னு நமக்கு எல்லாம் தெரியும் எத்தனை முறை ஓட வச்சாங்க விஜய் தெரியும் இப்படி ஒவ்வொரு முறை அவமானப்படுகிற அவருக்கு உண்மையிலே அரசியலாசி வந்ததா போதே தானே வரணும் அதான் சொல்றேன் அப்ப கையை கட்டிட்டு அதுதான் சொல்றேன் தங்களுடைய தேவை என்னன்னா இந்த இடத்துல அவமானப்படும் போது அங்கே கூனி குருகி நிற்பார்கள் இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் நம்மளே இந்த அதிகாரத்துக்கு வந்தால் என்ன இப்படி அவமானப்படு அதாவது மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது பக்கத்துக்காரனுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்போல்லாம் கோபம் பொங்குறது கிடையாது தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் ஸோ எல்லாருக்குரிய மனிதர்களுடைய இயல்பாக வெளிப்படுகிறது ஸோ இப்போ எங்கே வெற்றிடம் இருக்குது உதயநிதிக்கு அவர் பெரிய ரிஸ்காக இருப்பார் பயமுறுத்துவார் எல்லாம் உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் இப்போ மாநாடு நடக்குமா மாநாடு நடக்கும் நடக்காதுங்கிறீங்களா நடக்காது நடக்காதுங்க மாநாடு இங்கே வரைக்கும் இன்ன வரைக்கும் ஒரு ஆணி கூட அடிக்கலங்க ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி மனு கொடுக்குறாரு அதுக்கடுத்து அஞ்சு நாள் படம் ரிலீஸில் பிஸியாக இருக்காங்க வெள்ளிக்கிழமை போன வெள்ளிக்கிழமை போலீஸ் அனுமதி கொடுக்குறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க இது வரைக்கும் போய் எங்கள் ஒரு பத்து நாள் ஆகும்ல ஸ்டேஜ் போடுறதுக்கு அந்த இருபது நாள் டைம் கேட்டாங்க ஸ்டேஜ் போடுறதுக்கு இருபது நாள் விடணும் இப்போ இது இப்போது சினிமா ஷூட்டு செட்டிங்லாம் என்ன ஒன்றா போடலாம் ஐநூறு பேர் சேர்ந்தால் ஒரு செட்டிங் பத்து நாள்னா ஆயிரம் பேர் சேர்ந்தால் அஞ்சு நாளில் போடலாம் இப்போ போய் ஆரம்பிக்க வேண்டியதுனே நேற்று மீட்டிங் போடுறார் யார் விஜய் மீட்டிங் போட்டு என்ன மீட்டிங் போட்டு பொதுச் செயலாளர் ஆனந்த் மாநில நிர்வாகிகள் கொட்டணும் தினத்தந்தியில் எனக்கு கொட்ட மூணாம் நாலாம் பக்கத்தில் வருது இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் யுகத்தில் அமெரிக்காவில் போய் திமுக கான்ஃபரன்ஸ் நடக்குது அந்த மாநாடு படம் பேப்பரில் வருது ஏதாவது ஒரு படம் நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்களா அன்னைக்கு காலையில் விஜய்வியோடு ஆனந்து மாநில ஒரு பத்து பேர் இருக்கிற படம் நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு கூட வேண்டாம் படத்தை எடுத்து நீங்கள் டிஜிட்டலில் போட்டாலே போதும் உங்களை எக்ஸ்தலத்தில் போட்டால் இவர் இவரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு வரப்போகுது ஒன்றுமே கிடையாது காத்திருங்கள் அறிவு எனக்கு தெரிந்து மாநாடே நடக்குமான்னு தெரில ஏன் நான் இது அதிகாரப்பூர்வமாக சொல்கிறேன்னா நான் சில மாவட்டங்களில் காலைல பேசினேன் நீங்கள் வண்டி புக் செய்வதை நிறுத்துங்கள்னு ஒரு உத்தரவு வருது நீங்கள் வந்து ரசிகர்களை ஏற்றி கொண்டு வருகிற வண்டிகளை புக் செய்து நிறுத்துங்கள் இதுதான் எனக்கு கிடைத்ததுல ஆனா விஜய் அவருடைய இப்போ கடந்த காலத்துல ஆறு மாசத்துல பார்க்கும் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் சஸ்பென்ஸா தானே செய்யறாரு திடீர்னு ரெண்டாம் தேதி காலையில அறிக்கையை கொடுக்கிறாரு நான் கட்சியை தொடங்கிட்டேன் அப்படின்னு நாளைக்கு கொடி அறிமுக விழா அப்படின்னு திடீர்னு சொல்றாரு கொடி எப்படி இருக்குங்கிறது அங்கங்க யூகங்களாக வந்தாலும் அஃபிஷியலி தான் வரப்போகுதுங்கிறது எதுவும் வரல அதே மாதிரி இது ஒரு சஸ்பென்ஸான அறிவிப்பாவும் வரலாம்ல சஸ்பென்ஸ் வைக்கிறது தப்பு கிடையாது மாநாடு தள்ளி போறதுன்னு அவர் அரசியல் வாசிக்கு அழிந்து தான் நான் சொல்லலை ஒரு பத்து நாள் தள்ளி நடக்கலாம் இல்லை டிசம்பர் மாதம் நடக்கலாம் அடுத்த ஜ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ரொம்ப நாள் இருக்குது ஜனவரி மாதம் கூட நடக்கலாம் இப்போ நண்பர் மணி சொன்னார்ல அவர் என்ன கொள்கைன்னு இன்னும் அறிவிக்கலைங்க நீங்கள் கொள்கைன்னு சொன்னால் தானே அவர் ஆதரிப்பார் நான் சில கருத்துக்களை சொல்லுவேன் அவர் சில கருத்துக்களை எதிர்ப்பார் கொள்கையே இன்னும் சொல்ல அவர் இன்னும் கொள்கையே வந்து வடிவமைச்சாரான்னு தெரில அப்புறம் வந்து சமீபத்தில் வந்து அதிமுக பொதுச்சலர் எடப்பாடி சொல்கிறாரு எங்கள் கட்சியிலிருந்து யாரும் இணைவது வந்து இல்லை வதந்திங்கிறார் அதாவது எப்படின்னா திமுகவில் வட மாவட்டத்தில் கோலோச்சியவர் யார் செஞ்சி ராமச்சந்திரன் மதிமுகவில் மத்திய அமைச்சராக இருந்தவர் அதிமுக இப்போ தான் இருக்காருன்னு பல பேருக்கு தெரியும் இப்போ எங்கே இருக்காரு எப் இந்த வதந்தி அவர் வந்து நானும் ரெகுலராக ஒரு ஹோட்டலில் பார்க்குறேன் அவர் வந்து தனியாக வந்து சாப்பிட்டு போகிறார் கூட நாலு பேர் கூட இல்லை அவர் வந்து கேவலப்படுத்துக்காக சொல்ல அவர் போய் அந்த கட்சியை தூக்கி நிறுத்துவார்னு போய் வதந்தி கலப்புறாங்க எப்படி ராகுல் வந்து வருவார்னு சொல்லி ஒரு பெரிய சேனலில் மாநாட்டுக்கு ராகுல் காந்தி வருவார்னு பிரேக்கிங் போடுறாங்க உண்மையா யாராவது விசாரிச்சாங்களா மீடியாவில் அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் எல்லா மீடியாக்களும் ராகுல் வருகை இல்லை அது வதந்தி அது இந்த மாதிரி தான் இப்போ நான் உண்மையிலே அவர் கொள்கை சொல்லியிருந்தால் உண்மையிலே ஒரு இப்போது தமிழ் மாநில காங்கிரஸ்ல யுவராஜா வெளியிருக்கார் இருக்கார் ஓபிஎஸ் அணியில் இருக்குமா இபிஎஸ் அணியில் இருக்குமா எடப்பாடி ஏற்றுக்கொள்ளும்னு சொல்கிறார் வைத்திலிங்கம் இருக்கார் இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ்ல க வாய்ப்பு மறுக்கப்பட்ட திருநாகஸ் இருக்கார் இப்போ இவங்கெல்லாம் இவங்கலாம் கொள்கை சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி கொள்கையில் விஜய் போவார் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குன்னு யாராவது ஒருத்தர் போகலாம் மேபி அவங்கள்ட்ட கூட பேசிட்டு இருக்கலாம் 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 சொல்றேன் இப்படிப்பட்ட நபர்கள்லாம் போனால் அந்த மாநாடு எப்படி நடத்துவது என்பதற்கான ஒரு வாய்ப்பாக அது எனக்கு தென்படும் ஆனந்த் வந்து ஆனந்தன்னு ஒரு நண்பரை வைத்துக்கொண்டு இந்த மாநாடு நடத்த வேண்டியவர் சார் பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் எம்எல்ஏவெல்லாம் இருந்தார் ரைட்டுங்க அவர் என்ன பண்றாரு ஒரு பொதுச் செயலாளர் கட்சியுடைய பொதுச் செயலாளர் முதல் நாள் முதல் காட்சி பார்த்துட்டு மைக்கை நிறுடுறாங்க நான் படத்தை பற்றி தான் பேசுவேன் வேற கேள்வி கேட்காதே என்றார் ஏங்க நீங்கள் வந்து ரசிகர் மன்ற தலைவராக இருந்தால் அதெல்லாம் பேசலாம் ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் நீங்க உட்காந்துகிட்டு முதல் நாள் முதல் காட்சி பார்க்கறதுக்கு அவங்களுக்கு இந்த வேலை கொடுத்துருக்காங்க அஞ்சு நாள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு எங்களுக்கு இப்போ வினத்தமா சொல்லுவாங்க ஒன்னு மான்சூன் வந்துடுச்சுன்னு வாங்க செப்டம்பர் பதினைந்தேதி மான்சூன் வரப்போகுது மாநாடு வந்து மழையில் நடத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்ல போலீஸ் வந்து எங்களுக்கு முன்கூட்டி அனுமதி கொடுத்துருக்கணும் இது ரெண்டு நெருக்கடிகள்லாம் இருக்காங்க ஒரு நெருக்கடி கிடையாதுங்க எப்படி நெருக்கடின்னு சொல்றீங்க பாஜகவில் பினோஜ் பி செல்வம் போடுறார் நான் இன்று ஆறு மணி வரை காத்திருந்தேன் விநாயகர் சக்தி வாழ்த்து தெரிவிக்கவில்லை அப்போ திமுக அதிமுக கொண்டாட வேண்டியது என்ன விஜய அவரு ஸ்ரீடி கோயிலுக்கு தனி விமானத்துல போய் பயணம் பண்றாரு சாய்பாபா கும்பிடுற ஒரு இந்துத்துவ எதிரியா விநாயக சேர்த்துக்கு ஏன் வாழ்த்து சொல்ல அது எனக்கு தெரியாது அது நீ விஜய் கிட்ட கேட்கணும் அது யாராவது சொல்லியிருக்க மாட்டாங்க சொல்லணும் சாரி இன்னைக்கு இந்த நாள் அறிக்கை விடு பல கட்சி தலைவர்களுக்கு என்ன நாள்னே தெரியாது நீங்க வேற அதெல்லாம் சொல்ல முடியுமா வெளியே சொன்ன அசிங்கம் நீங்க யாராவது சொல்லி எழுதி கொடுக்கணும் அப்படியா ஒரு அறிக்கை விடுங்க கையெழுத்துலாம் போட்டா கொடுக்குறாங்க ஒன்னும் தெரியாது யாராவது சொல்லணும் விஜய் யார் போய் சொல்றது நீ விநாயக சேர்த்து ஒரு அறிக்கை ஒன்னு சொன்னா விட்டுருப்பாரு அவர் அன்றைக்கி வந்து படம் நல்லா ஒன்று ஷிரடிக்கு போடல இந்த ஸ்பேஸ் குடித்து பேசிகிட்டு இருந்தீங்க திமுகவுடைய ஸ்பேஸ் எடுக்கிறதுல வாய்ப்பு இல்லை பட் அதிமுகவோட ஸ்பேஸ் அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக செரிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசுகிறாங்கல்ல அந்த ஸ்பேஸும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா விஜய்க்கு வந்து ஒரு பதினெட்டு வயதுலேருந்து இல்லை பதினைந்து வயதுலேருந்து இல்லை எட்டு வயதுலேருந்து இல்லை வயிற்றில் பறக்க போகிற குழந்திலிருந்து ஏன்னா ஒரு வாட்ஸ்அப் பார்த்தேன் விஜய் பாட்டு போட்டால் அப்படியே குதிக்கிறான்னு ஒரு அம்மா அப்படியே அப்படியே பரிதவிக்கிறாங்க அப்படியே சிலாகிக்கிறாங்க மேபி ரசிகர்கள் இருக்கலாம் இவங்களாம் வந்து ஓட்டு போடுவாங்களா எனக்கு தெரியாது அது வேறு விஷயம் ஆனால் ஒரு பத்து வயதுலேருந்து ஒரு முப்பது வயதுக்குள்ள ரசிகர்கள் கூட்டம் இருக்குது நானே கேட்குறேன் இவங்க வந்து அவர்கிட்ட பரிசு வாங்கினவர்களோ இல்லை ரசிகர்களோ ஓட்டு போடுவாங்களா எலெக்ஷனில் இவருக்கெல்லாம் நின்னா ஓட்டு வருமா அப்படியே ஒரு பதினாறு சதவீதம் வாங்கி விடுவார் பதினைந்து சதவீதம் வாங்கி விடுவார் பெரிய ஸ்பாய்லராக இருப்பார்னா எதாவது ஒரு பேசலாம் ஆறு கூட தொடமாட்டார்னா என்னுடைய கணிப்பு இந்த வெற்றிடம் இந்த ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் திமுகவுக்கு பாதிப்பாக அதிமுக பார்த்தீங்கன்னா இதே எலெக்ஷன் நின்று அவர் ஒரு ப்ரூவ் பண்ண தான் நம்ம பேச முடியும் ஜீவா உங்கள் பார்வை இங்கே ஸ்பேஸ் இருக்கா விஜய்க்கு இல்லைங்க எப்போவுமே இந்த திமுக அதிமுக சரியில்லை எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது அதை நீங்கள் நோட்டோவோட தான் ஒப்பிடணும் அது ரஜினியாக இருந்தாலும் கமலா இருந்தாலும் இவங்க நடிகர்கள் வருவது எல்லாமே நோட்டோ மாதிரி தான் இதுவரையும் வந்தால் எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா ஏ பொலிட்டிக்கல் பீப்புளாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு தேசியமும் தெரியாது இந்துத்துவமும் தெரியாது மதவாதமும் தெரியாது மத நல்லிணக்கம் சோசியலிசம் எதுவுமே தெரியாது நல்லா டான்ஸ் ஆடுறாரு ஓட்டு போகிறோம் ரஜினி சூப்பராக சிகர் குடிக்கிறாரு ஓட்டு போடணும் கமல் வந்து நல்லா நடிக்கிறாரு ஓட்டு போடணும் இதை தவிர்த்து அவங்களுக்கே ஐடியாலஜி கிடையாது அந்த மாதிரியான கூட்டத்தை நம்பி தான் அந்த நடிகர்கள் எல்லாருமே வர்றாங்க இப்போ தோழர் கவிதா சொன்னாங்கல்ல நோட்டாவோட ஒப்பிண்டமானு தெரியல விஜயகாந்த் போது என்ன ஆமாம் வாங்கினார் எவ்வளோ வாங்கினாரு ஆறு விழுக்காடா ஆறு விழுக்காடு இல்லை இந்த கேள்வி கேட்டதுனால நான் சொல்கிறேன் நடிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் எல்லாரும் ஒப்பிடுவாங்க எம்ஜிஆர் ஆல்ரெடி திமுகவில் இருந்தார் அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அண்ணா நடிகர்கள் கலந்து கொள்ள வேணாம்னு சொன்னதுக்கப்புறந்தான் அவர் எஸ்எஸ்ஆர் அவர் பண்ணாங்க அவருக்கு முன்னாடி எஸ்எஸ்ஆர் அறுபத்தி ரெண்டுல எம்எல்ஏ ஆயிட்டாரு அறுபத்தி மூணில் ஒரு எம்என்சியா இருந்தார் அறுபத்தி ஏழில் சிறுசேமிப்பு துணை தலைவராக இருந்தாரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு திமுக பொருளாளராக இருந்தார் எழுபத்தி ஒன்றில் திருப்பி சட்டமன்ற உறுப்பினரானாரு மினிஸ்டர் பதவி கேட்டாரு வெளியே வந்தாரு அதெல்லாம் வேற எழுபத்தி ரெண்டில் அவர் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷம் திமுகவில் அவருக்கு ஒரு வரலாறு உண்டு திமுக காரர் அவர் பச்சைய திமுக காரர் அளவுக்கு திமுக கூடிய சினிமா படத்துல வேற யாரும் காமிக்கல பெரும்பாலும் திருநூறு கூட வைக்க மாட்டாரு சிவாஜி கணேசன் திருப்பதிக்கு போனதை வச்சு போஸ்ட் அடிச்சு வெளியே அனுப்புனாங்க இந்த வரலாறுலாம் உண்டு அதனால் எம்ஜிஆர் இது திடீர்னு வந்தார் மாயத்தவர் ரெட்டலே காமிச்சார் ஜெயிச்சார்ன்னா எங்கள் வரலாறு கிடையாது அதனால எம்ஜிஆரோட விஜய் நீங்க ஒப்பிட முடியாது ஐம்பது வயசுல இப்ப வருமானம் இருக்கும்போதே வந்துட்டாரு விஜயகாந்த் விஜயகாந்துக்கு வரேன் விஜயகாந்த் வந்து ஏழை ஜாதி படத்திலே அவர் அரசியல் ஆரம்பிச்சிட்டார் புரிதுங்களா எம்ஜிஆர் இருந்தே அவங்களுக்கு எல்லாம் லைட்டா அந்த அரசியல் உணர்வுகளாக வந்துருச்சு ஜாதி படம் வரும்போதே அதிமுகச்சியில உள்ளாட்சி தேர்தலில் தன்னுடைய ரசிகர்கள் அவர் அரசியல் இறக்கிட்டார் ரஜினிகாந்த் படம் ஓபிங்கும் விஜயாந்த் பட ஓப்பனிங்கும் வித்தியாசம் உண்டு உங்களுக்கு விஜயாந்த் படம் ஓப்பனிங் எல்லாம் தொண்டர்கள் மாதிரியே இருப்பான் தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணுல ஏழை ஜாதி இந்த காலகட்டத்திலாம் உளவுத்துறை உளவுத்துறையிலேயே அவர் பஞ்சலையால பேசிட்டார் விஜயாந்த் ஆண்டவனுடன் கூட்டணிக்கிற டயலாக் தொண்ணூற்றி எட்டில் உளவுத்துறை படத்துலேயே விஜயாந்து பேசிட்டார் அவர் சொன்னால் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவர் கட்சி தொடங்கும்போது பேசினதுல அவர் கட்சி தொடங்கும்போது பேசின எல்லா விஷயமே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ப்ரெடிக் பண்ணது கட்சி கொடி எல்லாம் வல்லரசில் வில்லனை அடிக்கும்போதே மோதிரத்திலே கட்சி கொடி இருக்கும் அறுப்புக்கோட்ட அக்கா பொண்ணு பாட்டு பாடும்போதே டிஷர்ட்டில் கச்சி கொடியை தான் விஜயாந்த் ஆடினார் அதெல்லாம் ரெண்டாயிரத்தில் வந்தது நரசிம்மா வல்லரசு இந்த காலகட்டத்திலே பாமாக்காவை எதிர்க்கிற அரசியல் வாஞ்சிநாதன் படத்திலேயே அவர் வந்துருச்சு பாமக ஒன்னும் சும்மா எதிர்க்கல அவர் ஜாதி கட்சியை குறி வச்சு வாஞ்சிநாதன்ல பாமக குறி வச்சே வசனம் வச்சிருந்தார் தேவருக்கு சாதி அமைப்பை கிண்டல் பண்ணி வல்லரசில் ஒரு வசனம் வச்சிருந்தார் மனுசுரலியான் அடிவாங்கிற காட்சி அதனால விஜயாந்து பிளான் பண்ணி பண்ணார் ஜாதி கட்சிகளை தாக்குறது நான் மட்டும்தான் இது இந்த மாதிரி விஷயங்களை பதினஞ்சு வருஷமா உருவாக்கிட்டு வந்தார் சிவாசி விஜய கம்பேர் பண்ணுறதும் வாய்ப்பே இல்லைங்க விஜயகாந்த் அப்படிப்பட்ட விஜயாந்தே ஜெயிக்க முடியலைங்கிறது வேற விஷயம் விஜயகாந்த் ஒரு கட்டமைப்பு பதினஞ்சு வருஷமா சினிமாலேயே உருவாக்கிருக்காரு அவர் படத்துக்கு ஓப்பனிங் ஷோவே ரசிகர்கள் வேட்டி கட்டிகிட்டு தான் வருவான் ரஜினி படத்துக்கு ரசிகர்கள் ரசிகராக இருப்பான் விஜயகாந்த் படத்துக்கு ரசிகர்கள் தொண்டர்களாக இருப்பான் வாங்கம்மா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பான் ஆனால் அதோட செக்டரே வேறு கிராமங்கள் அந்த மாதிரி டார்கெட்டில் ஒரு எம்ஜிஆர் பாணி அப்படியே எடுத்தவர் விஜயகாந்த் புரிதுங்களா விஜய்க்கெல்லாம் அப்படி கிடையாது சார் சொல்கிற மாதிரி வயிற்றில் இருக்க குழந்தை ஆடிக்கிட்டு இருக்கு விஜயகாந்தினுடைய தகு விஜயோடைய தகுதி வரையும் நல்லா டான்ஸ் தான் அதை தவிர்த்து நீங்கள் வேறு என்ன விஜயுடைய ஐடியாலஜி அப்படிங்கிறப்ப தோழர் கவிதா அதானே சொன்னாங்க சிவாசி படத்தில் ஒரு டயலாக் என்ன வரும் போலீஸாவே இருந்தாலும் நீ ஒரு பொம்பளைங்கிறது நினைச்சுக்கோ பொறுக்கியாவே இருந்தாலும் ஒரு ஆம்பளை அந்த டயலாக் இன்னும் இருக்கு போலீஸாவே இருந்தாலும் ஒரு பொம்பளை பொம்பளையா இருக்கணும் பொறுக்கியா இருந்தாலும் ஆம்பளைகிட்ட நீ ஒழுங்கா நடக்கணும் இதுதான் சிவாசி டைலாக் ஆனா தோழர் சொன்ன மாதிரி இதெல்லாம் அவர் உணர்ந்து பேசினார் அல்ல அந்த ஐடியாலஜிலாம் அவருக்கு இருக்கான்னு தெரியாது அது கூட யாரா எழுதி தந்ததுதான் பேரரசர் எழுதி தந்ததுதான் பிகில்ல சிங்க பிள்ளைன் பேர சொன்னா சிங்க பிள்ளையனும் பாடுவார் அவர் அவ்வளோதான் விஜயம் அப்படி தான் அஜித்தும் அப்படி தான் நான் இந்த நடிகரையும் ஒன்றை இந்த நடிகர் சில பேர் கேட்பாங்க அப்ப ரஜினி யோகியமா கமலஹாசன் யோகியமா எம்ஜிஆர் யோகி எல்லா நடிகையும் அப்படி தான் சொல்கிறேன் எம்ஜிஆருக்கு ஏற்கனவே ஒரு தத்துவார்த்தை பின்போல இருந்தது திமுகங்கிற ஒரு பேஸ்மெண்ட் இருந்தது அவர்கிட்டே தான் கேட்டாங்க அப்பேற்பட்ட எம்ஜிஆர்டே உங்களுக்கு என்ன கொள்கைன்னாங்க அவர் அண்ணா கொண்டு வந்துட்டார் திமுக கொள்கை தான் என் கொள்கைன்னு அவர் சொல்லிட்டார் மொழிக் கொள்கை எதிர்ப்பு டெல்லி எதிர்ப்பில் திமுகவின் கொள்கை என் கொள்கை ஒரு வரியில் விட்டுட்டாரு அண்ணா இசைத்தை படிச்சுட்டு நான் கட்சியில் சேர்ந்தேன் அதிமுக ஜெயலலிதா சொன்னாங்க ஸோ அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் மூணு பேரோடையும் விஜயை ஒப்பிடவே முடியாதுங்க ரஜினி கமலுக்கு ஏற்பட்ட அதே நிலை தான் விஜய்க்கு வரும் இப்போ ஏன் வராருன்னு நினைக்கிறீங்க விஜய் அரசியலுக்கு வருவதற்கான தேவை என்னன்னு தேவை என்னன்னு நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் என்ன தேவை இருக்குன்னு தமிழ்நாட்டில் இப்போ யார் கேட்டால் இந்த இல்லை அரசியல் கட்சிகளுக்கான தேவை என்னன்னு அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க அவ்வளோதானே ஒழிய எங்கள் ஒரு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு திராவிட கட்சியும் வேணா இதுக்கு இது சரியில்லை நான் ஒரு மாற்று கொண்டு வர போகிறோங்கிற முயற்சிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு புரிதுங்களா எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் அந்த முயற்சிங்கிறது ரொம்ப சிறப்பாக ஒரு சிறப்பாங்கிறத விட ரொம்ப வீரியமாக நடக்குது மூப்பனாரே முயற்சி செஞ்சார் எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் எண்பத்தி ஒம்போதில் ராஜீவ்காந்தி பதினேழு முறை வந்துட்டு போனார் ஆகணும் முதலமைச்சராகணும் மூப்பனார் ஆகணும் அப்படின்னு ஆனால் அதில் கூட அவங்க ஓரளவு வெற்றி பெற்றாங்க ஏன்னா அது ஏற்கனவே ஒரு காங்கிரஸ் இங்கே வெற்றி ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடித்த கட்சி எழுபத்தி ஏழில் கூட இருபது இருபது பெர்சன்டேஜு எண்பத்தி ஒம்பதுலையும் இருபது பெர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க அதிமுக உடஞ்சிருந்த சமயத்தில் அப்புறம் மூப்பனாறுலேயே அதை வெற்றி பெற முல்லை அதுக்கப்புறம் பாட்டாள மக்கள் கட்சி தொண்ணூற்றி ஆறில் முயற்சி செஞ்சாங்க வைக்கோவோட சேர்றதா இருந்து அப்புறம் தனியாக இருந்து பண்ணி முயற்சி பண்ணாங்க மதிமுக ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு நாதா மாட்டணும்னு அவங்க முயற்சி பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி அஞ்சில் முயற்சி பண்ணாங்க ஸோ இது வந்து ஒரு புது முயற்சி கிடையாது இப்போ உள்ள இந்த ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த விஜய் ரசிகர்களுக்கு வேணால் ரெண்டு கட்சியும் ஒழிக்க அன்னை புது அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்னு அவங்க நினைக்கலாம் இந்த முயற்சி முப்பத்தஞ்சு வருஷமாக இறந்துகிட்டு இருக்கு திராவிடங்கிற கோட்பாடு அளிக்கிற முயற்சி நடக்குது அது பெரியாட்டில் இருந்து அண்ணா பிரிஞ்ச போய் கல்கி கிருஷ்ணமூர்த்தி பாராட்டினார் ஈவேராட்டா இருந்து நீ பிரிஞ்சேயில் அது போதும் எனக்கு அப்படின்னு அண்ணாவார் எங்க ஆள் அப்படிங்கிற மாதிரி கல்கி கிருஷ்ணமூர்த்தி பாராட்டினார் இது கோட்பாடு அழிக்கிற முயற்சி கட்சியாக அந்த ரெண்டு கட்சியும் உடச்சணுங்கிற முயற்சி வந்து ஸ்தாபன இருந்து பாமகாவிலிருந்து நாம் தமிழர்லேருந்து விஜயாதுலேருந்து கட்சி ரீதியாக அதை அழிக்கணுங்கிற அந்த முயற்சியும் நடக்குது இது ரெண்டுமே இதுவரையும் சாத்தியமாகாத பட்சத்தில் விஜயும் முயற்சிக்கிறாரு விஜய்க்கு இப்போ நம்ம சொன்ன இத்தனை தத்துவங்கள் இத்தனை கட்சிகள் இதெல்லாம் வந்திருக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இருக்க போகிறோமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுவார்னு யாருக்குமே தெரியாது அவர் வாய் திறந்தால் தான் தெரியும் அடுத்தடுத்த சுற்றுலையும் பேசுவோம் இதையா சார் தொடர்ந்து ஃபீல்ட்லையும் நீங்கள் சர்வே பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் இப்போ விஜய்க்கு நீங்கள் ஃபீல்டில் போய் மக்கள்கிட்ட பார்க்கும்போது மக்கள் ஆதரவு இருக்கா ரசிகர்களாக இருக்காங்க தொண்டர்களா மாறுறதோ இல்லை வாக்கா விஜய்க்கு போடுவோம் அப்படின்னு சொல்கிற இடத்துலையோ விஜய் இருக்காரா அவர் வந்து இப்படி மாணவர்களோடு நடத்துகிற ஃபங்க்ஷன் மாணவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது அந்த இரவு நேர பாடசாலைகள் நடத்துறது இந்த மாதிரி சட்ட ஆலோசனைகளுக்கான முகாம்கள் நடத்துறது இந்த விஷயங்கள்லாம் விஜய்க்கு மக்கள் ஆதரவை ஏதாவது கொண்டு வந்து கொடுத்துருக்கிறத நீங்கள் ஃபீல்டில் பார்க்க முடியுதா இந்த ஃபீல்டில் வந்து நான் இப்போதைக்கு பார்க்கல அவருடைய இலகை இவர் கட்சியை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் பண்ணலான் இருக்கேன் அதாவது மாநாடு முடிவு எல்லாம் தெரிஞ்சு தெரிவிச்சது மாதிரி நீங்களும் அதுக்கப்புறம் தான் சில பிளான் அது மாதிரி தான் பார்க்க முடியும் இப்போ போய் ரொம்ப ஏழியாக இருக்கும் ஏன்னா நான் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்க்கும்போதே மக்கள் வந்து அந்த சிந்தனையோட தான் இருந்தாங்க நான் ஒரு ஐம்பத்தி ரெண்டு அசம்பிளி தொகுதிக்கு மட்டும் நான் பண்ணேன் நான் பண்ண ஒரு நூறு அசெம்பிளி தொகுதிக்கு பண்ணேன் லாஸ்ட்டு இதில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அப்போ வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு டேட்டா வச்சிருக்கேன் ஆனால் அது வந்து நான் முழுசாக நம்பலாது நான் இப்போ திரும்ப போய் அது தான் பண்ண முடியும் நீங்கள் இவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இது வந்து மா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒரு நடிகர் வந்து ஆட்சியை பிடிச்சிருவார் இல்லை திரைத்துறையிலேருந்து வந்து கலைஞர் பிடிச்சிருவார்னா கலைஞர் எத்தனையோ வருஷம் எம்எல்ஏ இருந்துட்டு தான் இது அதுக்கப்புறம் தான் வந்து தலைமைக்கு வந்தார் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அதே மாதிரி சொன்ன மாதிரி எம்எல்ஏ இருந்ததுக்கப்புறம் தான் பார்ட்டி தொடங்கினார் ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் பார்ட்டியில் இருந்து அவங்க டெல்லியில் எம்பியெல்லாம் போய் அதுக்கப்புறம் தான் வந்து பார்ட்டிக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிச்சா எந்த நடிகருமே வந்து சக்ஸஸ் ஆகலை நீங்கள் விஜயகாந்த் எடுத்துக்கங்க பாக்கியராஜ் எடுத்துக்குங்க டி ராஜேந்திரன் எடுத்துக்குங்க கார்த்திக் எடுத்துக்கங்க சரத்குமார் எடுத்துக்கங்க இவ்வளோ நடிகர்களும் எல்லாருமே மக்கள் ரசிகர்கள் எல்லாம் விசில் அடிச்சவங்க தான் மக்கள் ஆனால் யாரையும் ஓட்டு போட்டு யாரையும் அவங்கள எம்எல்ஏ கூட ஆக்கலை நிறையா பேர் விஜயகாந்த் தான் அவர் மட்டுமாவது எம்எல்ஏ ஆனார் மொதல் எலெக்ஷனில் இப்போ கூட எனக்கு வந்து இப்போ பார்க்குறப்ப வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு இவர் ஒரு பத்து சதவீதத்தை ரீச் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்கும் ஏன்னா ஸ்பேஸ் இருக்கான்னு நீங்க பல கேட்டே இருந்தீங்க எப்பயுமே வந்துங்க அதிமுகவுக்கும் திமுக ரெண்டு திராவிட கட்சியும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு ஆனா அது ஜெயிக்கிற அளவுக்கு இல்ல எவ்வளவு ஜெயிக்கிற அளவுக்கு இல்லாத அது ஒரு பதினஞ்சு சதவீதம் இருக்கும் அதான் முதல் ஜெயிக்கணும்னு அந்த ஒரு குறிக்கோளோட வருவாங்களா நீங்க இப்போ இவர் வந்தாரு எட்டு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி ஆறுல எட்டு வாங்கினாரு பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்ல அது பத்தாச்சு பத்து புள்ளி சம்திங் வந்துச்சு அது மாதிரிதான் அவரோ அதுக்கப்புறம் அவ்வளவுதான் இறங்கிருச்சா கூட்டணி வச்சாரு முடிஞ்சிருச்சு அதோட அதே மாதிரி டிடிவி தினகரன் வந்தார் ஆறு பெர்சன்ட் அதுக்கப்புறம் நாலு ரெண்டுன்னு போயிடுச்சு அதுக்கப்புறம் தே இவர் கமலஹாசன் நாலு அதுக்கப்புறம் அதுவும் குறைஞ்சிருச்சு இப்போ இப்படி ஒவ்வொருத்தருமே நீங்கள் எந்த கட்சி புது கட்சி ஆரம்பிச்சாலுமே முதல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம ஆளுங்க போய் போடுவாங்க இது ரெண்டு வேணாம்னு நினைக்கிறவன் போய் போடுவாங்க சீமானுக்கு மட்டும்தான் வளர்ந்துட்டு வருது ஒரு வருஷத்துக்கு வந்து ஏறக்குறைய பத்து லட்சம் குழந்தைங்கள வச்சுருங்க டேட்டா படி ஒரு ஒம்பது நைன் டு டென் லேக்ஸ் புதுசாக பறக்குது அவங்களாம் பதினெட்டு வயசு ரொம்ப அதே டேட்டா வச்சு கொண்டேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒன்பது லட்சம் ஓட்டஸ் புது ஓட்டஸ் வரான்னா இந்த ஓட்டர்ஸ் தான் வந்து இந்த டிஎம்கே இது அப்பா காலத்து கட்சி அம்மா நம்ம தாத்தா காலத்து கட்சி இது வேணாண்டா நம்ம ஒரு புதுசாக ஒரு ஒரு பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு புது கட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம் ஒரு எலக்ஷனுக்கு அப்படி ஓட்டு போடுவோம் அப்படி போடுவாங்க நீ அந்த எலெக்ஷனில் தேரில்னு வைங்க கமலஹாசனுக்கு போய் போட்டோன்னா அடுத்த எலெக்ஷனுக்கு கமலஹாசன் போடலை தான் போய் தினகரன் பரவாயில்ல கேட்குற கேள்விக்குலாம் பதில் சொல்லிட்டே இருக்காரு ப்ரெஸ் மீட்டை முடிக்கவே மாட்டேங்கிறாரு அவ்வளோ தெளிவாக பையன் பையன்லாம் சொன்னான் இப்போ இவர் என்னப்பா கே கேட்ட கேள்விக்குலாம் பதில் சொல்லிகிட்டே இருக்கார் மற்றெல்லாம் மைக்க பார்த்தா ஓடுவாங்க இவரை நான் ரொம்ப அட்மையர் பண்ணுறேன்பான்னு சொன்னான் அதை அவர்ட்டையும் சொல்லியிருக்கேன் நான் அப்படிப்பட்ட ஒரு டேட்டர் தான் அவர் ஆனால் அந்த ஓட்டு வரலைன்னு வைக்கிறேன் அதுக்கப்புறம் இறங்கிடுவாங்க இப்போ சீமானுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுறதுனால தான் அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஏறிட்டே போகுது அந்த ஏறாமல் இறங்கிருந்துச்சுன்னு வைங்க முடியாது இப்போ அவருக்குமே நான் என்ன சொல்ல வரேன் ஒரு வருஷத்துக்கு வந்து பத்து லட்சம் ஓட்டு வருதுன்னா பத்து லட்சம் ஓட்டு ஏறுறதில்ல அவருக்கு போன தடவை பார்லி விட பார்லிமெண்ட்டுக்கு அஞ்சு அஞ்சு லட்சம் ஓட்டு ஏறி இருக்கு ஏறக்குறைய பாப்புலேஷன் வைஸ் ஓட்டர்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு முப்பது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனுக்கும் ஆனால் அஞ்சு லட்சம் ஓட்டு தான் வந்து இவருக்கு வந்திருக்கு அப்போ மீதி ஓட்டு எங்கே போகுது பிரிஞ்சு எல்லாேருக்கும் தான் போகுது அப்போ அப்போ ஏடிஎம் கேட்டி இப்போ வந்து நீங்கள் தமிழ் புதல் ஒன்று கொழந்திருக்காரு ஸ்டாலின் அதுக்கப்புறம் பெண்களுக்கு ஒரு ஒரு ஸ்கீம் கொழந்திருக்காரு இப்போ இந்த ஸ்கீம்லாம் வந்து இந்த யங்ஸ்டரை கவர் பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்க இந்த மாதிரி ஓட்டு விஜய்க்கு இவங்களுக்குலாம் போயிடக்கூடாது சீமானுக்கெல்லாம் போகக்கூடாது நம்மள்டையும் வரணும் ஏன்னா திமுக பொறுத்தவரை அவங்க அவங்க பாரம்பரிய பாரம்பரிய ஓட்டு இருக்குல்ல அந்த மினிஸ்டருடைய சன் அவங்களுடைய சன் அந்த ஒ ஒன்றை சன் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் வர்றாங்க அதர் எங்க சர்ஸ் வர்றதில்லை அப்படின்ற ஒரு குறைபாடு அவங்க கட்சியில் இருந்துச்சு பேசப்பட்டுச்சு அவங்களுக்குள்ளேயே பேசப்பட்டனுடைய விளைவு தான் இந்த காலேஜ் படிக்கிற பசங்களை கொண்டு வரணும் அதுக்கு இந்த ஸ்கீம் உதவி செய்யுமா அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் பிரிச்சுட்டு போனதுக்கப்புறம் விஜய்க்கு வந்ததுக்கப்புறம் அங்கே ஸ்பேஸுங்கிறது இருக்கு எங்கன்னா இந்த பதினஞ்சு சதவீதம் தான் மேக்ஸிமம் அவரால் வாங்க முடியும் வாங்கினாலும் இங்கேருந்து அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சீமான்றது இருந்து அதிக டேமேஜ் பண்ணுவாரு முதல்ல ஒரு தேர்தலில் சந்திக்கும் போதே பதினஞ்சு பர்சன்ட்டுங்கிறதே ஹியூஜ் கிடையாது ஹியூஜ்ன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அது குறைஞ்சிரும் நீங்கள் வந்து சொல்கிறேன் மேக்ஸிமம் பதினஞ்சுன்றது நான் சொல்கிறது மொத்தம் இருக்க ஸ்பேஸ் சொல்கிறேன் அதில் எல்லாருமே பிரிச்சுன்னு போகிறாங்களே திரும்ப வந்து அமமுக தனியாக நினச்சினா அது கொஞ்சம் ஓட்டு போயிடும் பிஜேபி கொஞ்சம் ஓட்டு போயிடும் நான் சொல்வது அந்த ரெண்டு டிஎம்கேக்கும் அதாவது ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஓட்டு ஒரு ஸ்பேஸுன்றது அந்த பதினஞ்சு பர்சன்ட் தான் இருக்குது இது பதினஞ்செட்டு இருபது பெர்சன்ட் இதை தான் இவங்க எல்லாருமே பிரிக்கணும் இதை தான் பிஜேபி பிரிக்கணும் இதை தான் தேமுதிக பிரிக்கணும் இதை தான் வந்து சீமான் பிரிக்கணும் இதை தான் விஜய் பிரிக்கணும் அப்போ விஜயின்னு வரும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் அந்த ஸ்டார் வேல்யூக்காக வந்து ஏடிஎம்கே டிஎம்கேலேருந்து ஒரு கணிசமான ஓட்டு ஒரு ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் இங்கே வரலாம் அந்த யங்ஸ்டர்ஸ் வரலாம் அப்படி தான் அதில் கணக்கு இருக்குமே தவிர மற்றபடி இவருக்கு வந்து உடனே எல்லா கட்சியிலிருந்து விலகி இவர் ஒரு புனிதர் வந்தால் இன்னைக்கு ஜெய் நம்ம த தமிழ்நாட்டை தலைக்கெல்லாம் மாற்றிடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் ஓட்டு விழுகிற மாதிரி நான் களத்துலையும் பார்க்கல அதனால ஒரு ஸ்பேஸ் இருக்கான்னு கேட்டால் அந்த ஸ்பேஸ் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கு இதுதான் ஸ்பேஸ் அவருக்கு எடுக்கக்கூடிய ஸ்பேஸ் இதுலருந்து அவர் பிச்சுக்கணும் எவ்வளோ பிக்க முடியுதோ பிக்கணும் மணி சார் யாரை நம்பி விஜய் களத்துக்கு வராரு சம்திங் ஏதாவது ஒரு தளபதிகளா நம்ம வரலாற்றில் பார்க்கும் போதே ஸ்டார்டிங்ல வந்து கட்சி பேர் அறிவிக்கிறாரு அதுல ஒற்றுக்கொள்ளி அடுத்து கொடி அறிவிக்கிறாரு அதுல வாகை மலர் வேற ஏதோ மலர் யானை இந்திய யானையே கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் மாநாடு அறிவிக்கிறாங்க அதை வெச்சிக்கரமா நடத்திட முடியுமாங்கிறதே தெரியல குபேந்திரன் சார் சொல்ற மாதிரி அவ்வளவு இடையூறுகள் வருதுன்னு பல விஷயங்கள் இருக்கு விஜய்ங்கிற ஒரு ஃபேஸ் இருக்கு ஆனா அதற்கு அடுத்த கட்டமா தளபதிகளே இல்லாம எப்படி கொண்டு போகணும்னு தெரியாம இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா என்ன உங்களுக்கு நீங்க ஒண்ணு அவர் வெற்றி பெற்று ஒரு சக்சஸ்ஃபுல் பாலிட்டிஷியனாவோ முதலமைச்சரவோ வருவதற்கெல்லாம் வாய்ப்பு குறைவு மிக மிக குறைவுன்னு தான் நான் நம்புகிறேன் ஏன்னா தமிழ்நாடு வந்து சினிமாக்காரர்களால் ஆளப்பட்டது என்பதே மிக மிக தவறான ஒரு கருத்து ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் சினிமாக்காரர்கள் என்ற அந்த அந்தஸ்திலிருந்து அவர்கள் ஆட்சிக்கு வரவில்லை ஒரு அவங்களுக்கு பின்னால் ஒரு மூமெண்ட் இருந்தது அந்த மூமெண்ட்டோட தே த சில்ட்ரன் ஆஃப் திரெவிடியன் மூமெண்ட் பை வாட் அவர் நேம் யூ கால் இட் அந்த மாதிரி இல்லாமல் வந்த அத்தனை பேரும் இன்ஃபேக்ட் மூமெண்ட்லேருந்து வந்ததாக சொல்லப்பட்ட சிவாஜி கணேசன் தோற்றுப்போனார் எஸ்எஸ்ஆர் போனார் டி ராஜேந்தர் விஜயகாந்த் பாக்யராஜ் என்லெஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஸோ விஜய் வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து பெசிமிஸ்டிக்காக பேசுகிறதா நினைக்க வேணாம் யாருமே பட் என்னோடய அசஸ்மெண்ட் விஜய் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு குறைவு நிச்சயமாக அவர் யாரை டேமேஜ் பண்ண போகிறாருன்றது தான் டிபேட்டபுளான இஷ்யூ இன்னொன்று எலெக்ஷன்ஸ் ஆர் வெரி வெரி காஸ்ட்லி அஃபேர் வெரி வெரி காஸ்ட்லி ஆஃபர் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு எலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் மார்க் மை வேர்ட்ஸ் வர அசம்பி எலெக்ஷன் வந்து தமிழ்நாடு இதுவரை கண்டிராத பணப் புழத்தை பார்க்க போகுது ஒரு அசம்பி கான்ஸ்டுவன்சியில் நாற்பதுல ஐம்பது கோடி வரைக்கும் செலவு பண்ண போகிறாங்க அவ்வளோ பணம் வச்சிருக்காங்க இதில் எதிர்த்து வந்து அவர் போட்டிட்டு ஜெயிக்கிறதுன்றதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது நான் அதனால தான் என்னோடய என்னோடய ஸ்பீச்சில் முதல்ல ஓப்பனிங்ரி மார்க்ஸில் சொன்ன மாதிரி டென்ட் பண்ணுவார் அவர் அவரால் ஜெயிக்க முடியாது டென்ட் பண்ணுறது யாருக்குன்றதை தான் நம்ம இப்போ பேசும் நான் இந்த விவாதத்தை எப்படி வந்து ஐ மீன் என்னோடய அசஸ்மெண்ட் எப்படின்னா இதில் நாம் வந்து ஃபோக்கஸ்டாக பேச வேண்டியது வந்து யாரோ வந்து அவர் டென்ட் பண்ண போகிறாரு யாருடைய வாய்ப்புகளை சதைக்க போகிறார் அல்லது சேலஞ்சிங்காக இருக்க போகிறார் பத்து ஓட்டு வாங்குற இடத்துல ஏழு ஓட்டாக யாருக்கு குறைக்க போகிறார் அதால் யாருக்கு பாதிப்பு அதிகம் ஸ்டேக்ஸ் யாருக்கு ரொம்ப அதிகம்னு பார்த்தீங்கன்னா விஜயோட வருகை யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம் மற்றபடி அவர் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வந்து அவர் ஜெயிச்சு வந்து இன்ஃபேக்ட் அவர் தனியாக நின்னாருன்னா ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிறது கூட கஷ்டம் பிகாஸ் டு வின் அன் எம்எல்ஏ சீட் நீங்க வந்து முப்பது பர்சென்டா கிராஸ் ஃபர்ஸ்ட் பாஸ்ட்டு கோல் சிஸ்டம் அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்கினா கூட ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியாது இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் பிகாஸ் இது எலக்ட்ரல் கம்பல்ஷன் இது வந்து வேறஸ் அவர் இப்போ பவன் கல்யாணம் மாதிரி ஏதாவது ஒரு பார்ட்டியோட அலைன்ஸ்ல போனாருன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம் கூட அவர் போறாரு உதாரணத்துக்கு வேற யாரோடையும் அவர் போக முடியாது அப்படி போனாருன்னா தட் பி அ சேலஞ்ச் ஃபார் டிஎம்கே அப்படி இல்லை அவர் தனியாக தான் நிப்பார்னா ஃபைவ் கார்னர் இட்ஸ் கோயிங் டு பி டிஎம் கேஸ் கேம் இன் தி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வரைக்கும் கூட டிஎம்கே போவோம் இட்ஸ் நம்பர்ஸ் கேம் ஆனால் ஸ்டில் அவருடைய என்ட்ரின்றது வந்து ஒரு ஜர்க் ஒரு 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 கவலைய கண்டிப்பாக வந்து டிஎம்கே கொடுத்துருக்குன்றது உண்மை ஏன்னா இன்னைக்கு யார் அவர்களோட பேச்சு அதை தான் குறிக்கிது யாரு கே என் நேரு அவர்களுடைய பேச்சு கே என் நேரு மட்டும் இல்லைங்க ரெண்டு எம்எல்ஏஸ் தந்தியில் ரொம்ப கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஆவடி நாசோரும் பூந்தமல்லியில் அவங்களுடைய எம்எல்ஏ அவங்க வெளிப்படையாகவே சொல்கிறாங்க ஆவடி நாசர் சொல்றாரு அந்த அமைச்சர் வந்து நீக்கப்பட்டவர் நான் வந்து இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் சொல்கிறாங்க விஜய் எல்லாம் கட்சிக்கு வந்துருக்க அரசியலுக்கு வந்திருக்காரு நான் வழி வழிவிடுறேன் இளைஞர்களுக்கு சீட்டு கொடுங்கன்றாரு நேம் பண்ணி சொல்கிறார் அதே மாதிரி அவங்க பூந்தமல்லி எம்எல்ஏ சொல்கிறாரு விஜயை நேம் பண்ணி சொல்கிறாரு இளைஞர்கள்லாம் வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சலாம் ஆரம்பித்ததால் அங்கே போயிடாமல் நம்ம இழுத்து பிடிக்கணும் அப்படின்றார் நேரு வந்து சீமான் வரைக்கும் சொல்லிட்டு புதியதாக ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறார் ஃபீல்டு ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் வந்தது வந்து உதய்க்கு சேலஞ்சு உதய தோத்து அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை எங்கேயுமே வித் வாஸ் ராங்லி ரிப்போர்ட்டட் நான் சொல்லாததெல்லாம் சொன்னதாக சொல்கிறேன் அப்படி நான் சொல்லவே இல்லை நல்ல க்ளோஸாக பார்த்தீங்கன்னா டே ஒன்லேருந்து என்னுடைய கருத்து வந்து ஈ வில் பி டிஸ்ரப்டர் பட் இ கனாட் பி விக்டோரியஸ் பர்சன் கண்டிப்பாக உதயா விஜயா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ டிஎம்கேக்கு தெர் ஆர் கன்சர்ன்ஸ் ஃபார் டிஎம்கே அவங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது திமுக ஒரு ஆலமரம் அவங்க டிஎம்கேவோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்து பண பலம் மீடியா பலம் இது முன்னால எல்லாம் விஜயால நிற்க முடியுமா நமக்கு தெரியல குபேந்திரன் சொன்ன மாதிரி ஒரு மாநாடு நடத்துறதுக்கே இன்னைக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க ஆனால் அதில் ஒரு விஷயம் குபேந்திரன் சொன்னது தப்புன்னு நான் நினைக்கிறேன் எந்த விதத்துலையும் யாருமே அந்த மாநாட டிஸ்டர்ப் பண்ணலன்னு அவர் சொல்றாரு அது எனக்கு ஆச்சரிய மாறு குபேந்திரன் மாதிரி ஒரு சீசன் அது இல்லை இல்லை அது வந்து சில விஷயங்கள நம்ம வந்து டு ட்ரா ஆனால் குபேந்திரனோட ஒரு பாயிண்ட் வந்து நான் ஒத்துக்கிறேன் அவர் வாயிலேருந்து விஜய் வாயிலேருந்து வராத வரைக்கும் டிஸ்டர்பாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது பட் ஆஸ் அ ஜர்லிஸ்டாக நம்ம பேசும்போது டிஸ்டர்பன்ஸே இல்லை நம்ம சர்டிஃபிகேட் வழக்கமான நடைமுறை தானே தினேஷ் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நம்ம ஜேர்னலிஸ்ட்டாக பேசும்போது நம்ம ஹவுஸில் பேசும்போது நம்ம வந்து யாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது இப்போ நான் வந்து பொது போய் வந்து இந்த விஜயோட மாநாட்டுக்கு வந்து நிறைய நெருக்கடிகள்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா விஜயே சொல்லலை விஜயே சொல்லாமல் நான் சொல்லிட முடியாது நண்பர் மணி சொல்றதுல ஒரு விஷயம் அவர் புரிஞ்சுக்கணும் நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு அரசியல் கட்சி மாநாடு நடத்துவதற்கு என்ன வழிமுறைன்னு யார்கிட்டயே கேட்டிருக்கலாம் நான் கேட்குறேன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உங்களுக்கு தேர்தல் வீக வகுப்பால் இருந்த ஜான் ஆரோக்கிய சமிதாக அவர் எப்படி பண்ணி பா பாட்டாளி மக்கள் கட்சியை ஃபோக்கஸ் பண்ணார் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி இதை காயின் பண்ணார் ஜான் ஆரோக்கிய சமி வாரந்தோறும் அவர் சந்திக்கிறார் நான் அவர் வந்து ஜான் ஆரோக்கிய சமயம் குறைச்சி மதிப்பு குறைந்தபட்சம் அரசியல் கட்சி தொடங்கணும்னா என்னென்ன வழிமுறை சில ஒரு மாநாடு நடத்துவதற்கு என்ன வழிமுறை முப்பது நாள் நாற்பது ரெண்டு முன்னாடியே ஒரு திட்டம் போட்டு லெட்டர் கொடுப்பாங்க இந்த இடத்துல ஒண்ணு ஸ்பீக்கர்ல போடுங்க திமுக அதிமுக எந்த எந்த கட்சியாரிட்ட போடுங்க ஏழு நாள் முன்னாடி இடத்த டிசைட் பண்ணாங்கன்னு கேளுங்க மதுரையில் மாநாடு நடத்தினாங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி போய் கொடிக்கணும் எடுத்து பாருங்க ஆனந்த் அவர்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் விழுப்புரத்துக்கு போறார் யாரை பார்த்தார் அவரு யாரை பார்த்தார் சொல்லுங்க ஒரு ஏடிஎஸ்பியை கிரீவன்ஸில் போய் பெடிஷன் கொடுக்குறாருங்க கிரீவன்ஸ் பெட்டிஷனில் கொடுக்குறாரு நான் மாநாட்டுக்கு அனுமதி கேட்டேன்னு பார்த்தீங்களா திருமாலில் ஒரு ஏடிஎஸ்பி வாங்குகிறாரு குறைந்த பட்சம் விஜய் என்ற ஒரு நபருக்கு ஒரு அறிவு சார்ந்த வியூக வகுப்பாளர் சொல்லியிருந்தால் என்ன பண்ணி படுத்துருங்களா சார் ஒன்றும் வேண்டாம் இங்கே ஒரு சீனியர் அஃபிஷியல்ஸ் ஒருத்தர் லிங்க் பண்ணுறேன் ஃபோன் அடிக்கிறேன் ஐஜி அடிக்கிறேன் எஸ்பி அடிக்கிறேன் நீங்கள் போங்க உங்கள் டேபிள் உக்கார வச்சு காஃபி தருவார் அங்கே கொடுங்க எஸ்பி கூட பார்க்கலங்க அவர் ஒரு ஏடி எஸ்பியில் க்ரிவின்ஸ் படிச்சியில் போய் கொடுக்குறாரு இது கூட தெரியாத ஒரு பொது செய்கிறாரு அப்போ சரி ரைட் ஓகே கொடுத்தாச்சு மாநாடு கொடுக்குறது நீங்கள் என்ன என்ன பண்ணணும் குறைஞ்சபட்சம் இல்லை திருச்சியில் இடம் பார்த்தாங்க மதுரையில் பார்த்தாங்க சேலத்தில் பார்த்தாங்க ராமநாதபுரம் பிளான் பண்ணாங்க சென்னையில் தகவல்கள் வந்தது கடைசியில் விழுப்புரத்துல தான் அமைஞ்சதுன்னு ஒரு இடம் போகுதில்ல என்ன அமையாமல் போனதுக்கான காரணம் இல்லை நான் சொல்லன்னா நீங்கள் ஒரு நடைமுறையே தெரியாத ஒரு கட்சி அமைப்பு ரெண்டாம் கட்டம் மூணாம் கட்டம் இன்னொன்னு சொல்லிடுறேன் நண்பர்கிட்ட நான் என்ன சொல்லினா இவர் சொன்னார் எம்ஜிஆர் பற்றி எம்ஜிஆருக்கு என்ன பின்னணின்னு எல்லாேருக்கும் தெரியும் அதை அவங்க வேண்டியதில்லை எம்ஜிஆர் ஒரு அரசியல்வாதி முதல் நடிகரே கிடையாது எம்ஜிஆர் முழுக்க முழுக்க அரசியல்வாதிங்க யார் சொன்னாலும் கேட்பார் நண்பர் மணியை சந்தித்தாலும் கேட்பார் நீங்கள் போய் இப்போ ஒரு எம்ஜிஆர் இருந்தால் நீங்கள் போய் சொன்னால் கேட்பார் ஏன்னா எம்ஜிஆர் வந்து கேட்டு பழக்கப்பட்ட அரசியல்வாதி நடிகர் கிடையாது இப்போ ஏன் தோற்று போனார் அவர் வந்து இயக்குனரால் கொண்டாடப்படுற நடிகர் இல்லை நடிகரால் கொண்டாடப்படுற இயக்குனர் எப்போவுமே கரெக்ஷன் சொல்லியே பழக்கப்பட்டவங்க இந்த ஷார்ட் எடுத்திங்கன்னா அதை அப்படி மாற்றலாமே டைரக்டர் பயந்துருவார் ஐயோ இவர் அடுத்து நாளைக்கு வரமாட்டார் காலையில் உடனே சார் அப்படியே வச்சுக்கலாம் சார் ஸோ இவங்க கரெக்ஷன் சொல்லியே பழக்கப்பட்ட நடிகர்கள் இப்போ விஜய்க்கு வந்து ஒரு கரெக்ஷன் ஒரு கதை சொன்னால் அதை மாற்றுங்க பாரு இப்போ இவங்க கிட்ட போய் யாரும் சொல்லவே முடியாது தனிப்பட்ட முடிவு எடுக்கிறார் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு பொதுச் செயலாளரை ஒரு எஸ்பி கூட பார்க்க வைக்க முடியாத ஒரு தலைவர் ஒரு அந்த ஜான் ஆரோக்கிய என்ன சொல்லியிருப்பார் அவர் பாம்பேல உக்காந்துருக்கார் ஒரு தேர்தல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் குறைஞ்சபட்சம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒர்க் பண்ணவர் அந்த அளவுக்கு தகுதி பெற்ற ஒருத்தர் இந்த மாநாடு நடத்துவதற்கு இந்த கொடி வந் ஒன்று கட்சி அங்கீகாரம் வந்ததுக்கு ஒரு அறிவிப்பு ஒரு ஒரு உலகத்தில் பெரிய இது கிடைச்ச மாதிரியாக அறிவிப்புலையே அவர் தடைகளை தகர்ப்போம்லாம் குறிப்பிட்டிருக்காரு ஆனந்தின்னா சொல்லணும் போலீஸ் வந்து எங்களை டிலே பண்ணிட்டாங்க இருபத்தி ஒரு கேள்வி கேட்ட தப்பு ஏங்க எத்தனை கட்சிக்காரங்க கோர்ட்டில் போய் போட்டு பெட்டிஷன் போட்டு அங்கே அண்டர்டேக்கிங் கொடுத்து மாநாடு நடத்திருக்காங்க இதெல்லாம் நடக்காத விஷயமா திமுக ஆட்சி ஆட்சி அதிமுக திமுக மாறி மாறி கோர்ட்டுக்கு போயிடும் எந்த இடையொரும் கொடுக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்களா கொடுத்திருந்தால் எனக்கு தெரியல கொடுத்திருந்தால் அவங்க பேசணும் இல்ல இப்ப குபேந்திரன் நான் ஒத்துக்கிறேன் அவங்க முதல்ல வாய தோறக்கணும் அவங்க இன்னும் அன்புரொஃபஷனாக இருக்காங்க ஒரு ஒரு ஏடிஎஸ்பி கிட்ட போய் பர்மிஷன் கேட்கறாங்கன்னா அவங்க லெவல் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் நான் எப்படி இதை பார்க்குறேன்னா வந்து சினிமாவில் நடித்ததை விட இன்னும் பல மடங்கு அதிகமாக அரசியலில் நடிச்சாருனா தான் விஜயாவில் ஜெயிக்க முடியும் அண்ட் விஜயோட ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஒரு இன்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்னு ரெண்டு கேட்டகரி உண்டு இன்ட்ரோவேர்ட்டாக இருக்கவங்களால் பாலிடிக்ஸில் எப்படி ஜெயிக்க முடியும் ஸோ நிறைய ஹர்டல்ஸ் இருக்குது அவருக்கு ஒரு மாநாடை எப்படி நடத்தணும்னு தெரியாமல் ஒரு அமெச்சூரிஷ் பாலிட்டிஷியன்ஸை பார்த்து ஏன் வந்து சில பேர் பயப்படுறாங்க யார் பயப்படுறாங்கன்னு எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா ரூலிங் பார்ட்டி எதுக்கு வந்து வை தேர் அவர் திமுக எதிர்த்து தான் அரசியல் பண்ண போறாரு அப்புறம் எதுக்கு வந்து மந்திரிங்க எதுக்கு நேம் பண்ணுறாங்க எனக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் நான் என்னோட எய்ம்னு அவர் சொல்லிட்டாரு ஒரு அமெச்சூர் பாலிட்டிஷியன் குரூப் ஆஃப் அமெச்சூரிஷ் பீப்புள் பஞ்ச் ஆஃப் அமெச்சூரிஷ் பீப்புள் அவங்களுக்கு ஒரு மாநாடு நடத்துறதுக்கு கூட வந்து முறையாக யாரும் அப்ரோச் பண்ணணும்னு தெரியல குபேந்திரன் சொல்றது கரெக்ட் டோட்டலி அக்ரி வித்யும் ஏன் வந்து அவரை பார்த்து உங்களுக்கு ஒரு நடுக்கம் வருது சி சம் இ டிஸ்டர்ப்ஸ் சிலர் அவர் டிஸ்டர்ப் பண்ணுறாரு மறுபடியும் சொல்றான் அவர் ஜெயிக்க முடியாது ஆனாலும் ஏன் வந்து சில பேருக்கு அந்த 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 ஒரு கலக்கம் வருது கவிதாமம் திமுக பதற்றப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் சொல்றாங்க எனக்கு தெரியல அதாவது குபேந்தர் எல்லாம் சொல்றார்ல விஜய் வாயை திறந்து பேசணும் அப்படின்னு அதே மாதிரி தான் டிஎம் கே சைட்ல இருந்து அவங்க ஏதாவது பெரிய லெவலில் ரியாக்ட் பண்ணாங்களா அப்படின்றதுலாம் தெரியல அவர்கள் பேசுனது பொதுவா அத வெளிப்படுது இல்ல பொதுவா ஒரு பிம்மம் என்ன இருக்குன்னா அது ஆக்சுவலா எனக்கு வந்து அதனால தான் நான் ஷபீர் பேசும்போது சொன்னேன் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் பெரிய அளவில விஜய்ய ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் இருக்கு இல்ல அது எங்க வீட்ல இருந்தே நடக்கும் வீட்டுல அவங்க சொல்ற மாதிரி பிறந்த குழந்தை வளர்ற பிள்ளைங்க வந்து விஜய்யை பார்த்து அவங்க ஒரு அவங்க ஒரு இதுல ஒரு கிரேஸ்ல இருக்கும்போது அது நேச்சுரலா வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதை பார்த்து அவங்க பயப்படுறாங்க பதட்டப்படுறாங்க அப்படின்றது எல்லாம் எனக்கு தெரியல நான் மணி சொன்ன மாதிரி டிஎம்கே அப்படின்றது ஒரு ஆழம்பு இந்த வருஷம் வந்து செவன்டி பிப்த் இயர் ஆஃப் த பார்ட்டி ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு கட்சி வந்து ஒருவேளை பயந்தாங்கன்னா பயப்பட வேண்டிய தேவையில்லை ஏன்னா கட்டாயமா விஜய்க்கு வந்து ஒன்றும் மாநாடு நடத்துறதுக்கான இது இல்லைன்னு குபேந்திரன் சொல்றாரு ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு நமக்கு தெரியல நீங்க எலெக்ஷன் அப்படின்றது டூ டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனே கூட உங்களுக்கு க கட்சிக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும்ல இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியால வந்து போராடிட்டு இருக்கிறது அந்த இடத்துல தான் நீங்க வந்து பிளாக் லெவலில் உங்களுக்கு பூத் கமிட்டி காவல் இல்லை அப்படின்றதெல்லாம் பெரிய பெரிய சிக்கலா இருக்குல்ல ஒவ்வொரு கட்சிக்கும் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டா இருக்கக்கூடிய கட்சிகளுக்கே அது சிக்கலா இருக்கும்போது விஜய் என்ன பண்றாரு நீங்க வந்து ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்கள் உங்க பின்னாடி இருக்காங்கன்னு நம்பி நீங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களோட ஸ்ட்ரக்சர் என்ன களம் அப்படின்றது கம்ப்ளீட்டா வேற நீங்க சினிமாவில் வரா மாதிரி நீங்க வந்து அரசியல் நின்றுட்டு பேசிட்டு போயிட முடியாது அது அரசியல் அப்படின்றது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான ஒரு கேம் அது நீங்கள் அதை வந்து அதுக்கு வேறு மாதிரியாக ரெடி ஆகணும் வேற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும் இதெல்லாம் முன்னாடியே விஜய் ஆரம்பிச்சிருக்கணும் நீங்கள் வந்து டூ இயர்ஸ் ஆக்சுவலா டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்றத வச்சுட்டு பார்த்து நம்ம ரொம்ப நாள் இருக்குன்னு நினைச்சா கூட அப்போலாம் இல்லை எல்லாருமே சொன்ன மாதிரி எம்ஜிஆர் எத்தனை வருஷம் இருந்தார் ஜெயலலிதா எத்தனை வருஷம் இருந்தாங்க ஒவ்வொரு சக்சஸ்ஃபுல்லும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற ஃபிலிம் ஸ்டார்ஸ் டேர்ன்ட்

இந்த செப்டம்பர் ஏழு மாதம் முடியுது அவர் வாயை திறந்து ஒரு வாரத்தை பேசலை பாலிட்டிஷனாக அவரோட குரலை நம்ம இது வரைக்கும் கேட்கல சினிமாக்காரராக கேட்டிருக்கோம் பாலிட்டிஷனாக ஏழு மாதம் அவர் கட்சி ஆரம்பிச்சு நம்பர் ஒன் கட்சி ஆரம்பிச்சது அவர் அறிவிக்காமல் அவங்க செயலாளர் வந்து ஒரு ட்விட்டரில் அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறாரு அவர் வாயை திறந்து இதுவரைக்கும் ஒரு ஒரு வாரத்தை கூட பேசலை ஆஸ் அ பாலிட்டிஷனாக அவரோட குரலை நம்ம கேட்கல தென் ஆட் ஆஃப் அ பாலிட்டிஷனஸ் ஸோ நம்ம எதாவது பேசணுன்னா கூட அவரோட பாலிசிஸ் என்னன்றத பற்றி அவர் அனௌன்ஸ் பண்ணணும் அப்போ தான் நம்ம பேச முடியும் அதர்வைஸ் இது பிரமச்சோடு டிபேட்னு தான் நான் பாக்கிறேன் ஷபீர் ஒரு மூணு விஷயத்த முக்கியமான மணிஷர் டச் பண்றார் அவருடைய கேரக்டர் கேரக்டர் இந்த சென்ஸ் அவர் இன்ட்ரோவர்ட் பேசிக்கலி ஒரு விஷயத்த வந்து ஒரு பொலிட்டீஷியனுக்கு இன்ட்ரோவர்ட்டுங்கிற ஒரு குவாலிட்டியே கொஞ்சம் சரியா இருக்குமான்னு தெரியலேங்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது ஃபண்ட் திமுக மாதிரியான ஒரு திராவிட கட்சியை அதிமுக இருக்கக்கூடிய இந்த மண்ணில் ஃபண்ட் இல்லாமல் எதிர்கொள்றது ரொம்ப சவாலான விஷயங்கிறாரு மூணாவது விஷயம் திமுகவுடைய வாக்குகளை டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மணிஷர் சரி இந்த டிபேட்லேயே நாம வந்து ரொம்ப இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை பேசுகிறோம் பட் இது ஒரு ஆழமாக நீங்கள் இதை யோசித்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி கொஞ்சம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தமிழ்நாடு என்ற மாநிலத்துக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது ஒரு டிஸ்டிங்க் ஐடென்டிட்டி இருக்குது அது வந்து ஒரு திராவிட மண் இங்கே ஒரு திராவிட அரசியல் திராவிட பாரம்பரியம் அப்படின்றது இருக்குது இதை உடைக்க வேண்டும் அப்படின்றது பிஜேபியுடைய கனவாக இருக்கிறது காங்கிரஸ் இங்கே ஆட்சி பண்ணியிருக்கு திராவிட இயக்கங்களுடைய அந்த இது வந்ததுக்கப்புறம் காங்கிரஸால் மீண்டும் இங்கே தலை தூக்க முடியல மதவாத சக்திகள் வந்து ட்ரை பண்றாங்க அவங்களாலையும் இன்னும் வந்து தமிழ்நாடு ஒரு புரியாத புதிராக இருக்கிறது பெரியாருடைய கொள்கைகளுக்கு அரசியல் வடிவம் கொடுத்தது அதை அரசியல் இயக்கமாக்குனது அண்ணாதுரை அதை ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனல் குள்ள கொண்டு போய் நுழைச்சது கலைஞர் கருணாநிதி அதுக்கப்புறம் அதை வந்து இப்போ கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு அதை வழி நடத்தக்கூடியவர் எம் கே ஸ்டாலின் உங்களுக்கு கொள்கை இருந்தால்தான் நீங்கள் கொள்கை இல்லாமல் சும்மா வந்து கவர்மெண்ட்லாம் நடத்த முடியாது அதனால தான் அந்த வேர்டெல்லாம் காயின் பண்ணுறாங்க திராவிட மாடல் அப்படின்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த சித்தாந்தங்கள் இந்த கொள்கைகள்லாம் வந்து கொள்கையெல்லாம் இன்றைக்கி யார் சார் பார்க்குறா அப்படின்னு தான் அரசியல்வாதிகள் பேசுவாங்க பட் இன்னைக்கு கொள்கை அதிகமாக பேசுகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இந்த மண்ணை வந்து பாதுகாக்கிறது அந்த கொள்கை தான் அந்த கொள்கையை தான் வந்து இவங்க அட்டாக் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க எனக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா நீங்க ஒரு புதிய கொள்கையை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்களா அல்லது ஏற்கனவே இருக்கின்ற இந்த திராவிட தான் நான் வந்து பயணிக்க போகிறேனா அப்படின்ற அந்த கிளாரிட்டியோட விஜய் வந்தார்னா விஜய் வந்தார்னா விஜயால சக்சஸ் ஆக முடியும் என்னன்னா அதுல ஒரு கன்சிஸ்டன்சி வேணும் நீங்க பாலிடிக்ஸ் அப்படின்றது ஒரு இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு இரநூத்தி முப்பது நாலு தொகுதியில் தனித்து நின்று போட்டி ஒரு பதினாறு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பல பேர் தோத்துட்டாங்கன்னா ஒரு விதமான ஒரு அந்த முறாலே அப்படியே டவுன் ஆயிடும் தொண்டர்களாக என்னடா நம்மளால் ஜெயிக்க முடியல நம்ம அவ்வளோதான் காலி ஆகிட்டோம் கட்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க பட் நீங்கள் எந்த அளவுக்கு சஸ்டெயின் பண்ணுறீங்க இப்போ எம்ஜிஆராலையோ கலைஞராலையோ அம்மையார் ஜெயலலிதாவாலேயோ சக்ஸஸ் ஆக முடிஞ்சு அப்படின்னா அந்த கொள்கையை சுமந்துக்கிட்டு அந்த அரசியல அவங்க பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு ஒரு காசு இருந்துச்சு நாம் வந்து இந்த திராவிட சித்தாந்தத்துக்காக நாம வந்து இதை வேலையை பாக்குறோம் இதுதான் நம்மளுடைய அரசியல் அப்படின்னு இருந்துச்சு அந்த மோட்டிவேஷன் வந்து முதல்ல விஜய்க்கு இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி ரெண்டாவது அந்த மோட்டிவேஷன் அவருக்கு இருந்துச்சுன்னா அவர் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சியில இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் அதே மோட்டிவேஷன் இருக்கா அதே போல அந்த அரசியல் கட்ட தலைவர்கள் இருக்கா இருக்காங்களா அப்படின்றது கேள்வி ரெண்டாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்சி தொண்டர்கள் மத்தியில அதே அரசியல் படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது நடந்திருக்கிறதா எந்த எந்த அளவுக்கு இந்த மண்ணுடைய அரசியலை இந்த தொண்டர்கள் புரிந்திருக்கிறார்கள் அவங்க கோட் படம் வரும்போது நீங்க போய் போஸ்டர் ஓட்டலாம் டான்ஸ் ஆடலாம் தேட்டர்ல என்ன வேணா பண்ணலாம் ஆனா இதே தேர்தல் நடக்கும் போது பூத்ல உட்கார்றது வேற தேட்டர்ல போய் நீங்க வந்து அதை ரசிகர்கள் உற்சாகப்படுத்தி அவங்க இது பண்றதெல்லாம் வந்து கொண்டாடுவதெல்லாம் வந்து வேற பட் பூத் கமிட்டியில அதை பண்ண முடியாது நீங்க ஒரு பேலட் பாக்ஸை வந்து நீங்க உட்கார்ந்து மேன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிற வேலை திமுக காரன் என்ன பண்ணுவான் அதிமுக என்ன பண்ணுவான் நாம் தமிழர் என்ன பண்ணுவான் எதுவுமே தெரியாது எப்ப இவங்க வந்து உள்ள பூந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது காவல்துறை உங்க பக்கம் இருக்கிறதா இல்லையா அப்படின்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு நீங்க இன்ட்ரவர்ட்டா இருக்காரு அவர் எக்ஸ்ட்ரவர்ட்டா இருக்காரு அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து அவருடைய பர்சனல் கேரக்டரிஸ்டிக் அதை வச்சு நான் வந்து அவர் அரசியல் ரீதியா எப்படி வர போறாரு இல்லையான்னு ஜட்ஜ் பண்ண முடியாது நீங்க ரொம்ப வெளிப்படையா சொல்ல போனும்னா அம்மா ஜெயலலிதாவே சொன்னது என்னன்னா நான் ஒரு ரிலக்டன்ட் பாலிட்டிஷியன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க எனக்கு அரசியல்ல விருப்பமே இல்ல ஆனா வந்ததுக்கு அப்புறம் சுவாஸ் வெரி பட் என்னன்னா அரசியல்ல வந்ததுக்கு பிறகு அவங்க அரசியல்ல இருந்து விட்டு போல கலைஞர் கருணாநிதி அவர்களும் அப்படிதான் நீங்க இருபத்தி முன்னாலு மணி நேரமும் அவர் அரசியல் பத்தி தான் திங்க் பண்ணுவாரு இன்னைக்கு என்ன பண்ணலாம் இன்னைக்கு நம்ம செய்தியை வந்து அவர் எதிர்கட்சியா இருப்பாரு ஆனா இன்னைக்கு நம்ம செய்தி பெரிய அளவுக்கு வந்து ஃபஸ்ட் பேஜ்ல வரணும் அப்படின்னா அதுக்கு நாம என்ன பண்ணோம் எந்த இஷ்யூவை நம்ம கையில் எடுக்கணும் எந்த இஷ்யூவை நம்ம கையில் எடுத்தோம்னா எதிர்கட்சிகள்லாம் வந்து ஆளுங்கட்சி கொஞ்சம் பயப்படும் அப்படின்லாம் வந்து அவர் அந்த கணக்குகள்லாம் போட்டுட்டே இருப்பார் நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் அரசியல் செய்து கொண்டு இருப்பார் அரசியல் அவரை சுற்றி தான் அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு இது எல்லாமே வந்து ஒரு பாலிடிக்ஸ் அப்படின்றது நைன் டு ஃபைவ் ஜாப் கிடையாதுல்ல நீங்கள் தொடர்ந்து அந்த இதுலேயே இருக்கணும் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் என்னென்னா பேபி ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் அப்படின்றாங்க நம்ம சின்ன சின்னதாக வந்து ஸ்டெப் இருக்கோம் வரும்போது நம்ம ஃபுல் ஃபோர்ஸில் வருவோம் அதற்காக நம்ம எனர்ஜி எல்லாம் ப்ரிசர்வ் பண்றோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்க முதல்லயே வந்து கையில என்ன இருக்கு அப்படின்றத இப்படி எடுத்து காமிச்சிட்டீங்கன்னா உங்களை வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க அது ரஜினிகாந்துடைய இதில் அது நடந்துருச்சு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் உங்க கொள்கை என்னன்னா ஒரு நிமிஷம் எனக்கு தலையை சுத்தி போச்சு அப்படின்னு மீம் ஆயிருச்சு அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள்ல அதை எல்லாத்தையும் வந்து மீமாக்கி அதை எல்லாத்தையும் வந்து எள்ளி நகையாடி அவருடைய அந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து எங்கேயாச்சும் ஸ்பாயில் பண்ணிட்டு போறாங்களா அப்படின்ற பயம் நாம் யாரை எதிர்க்கிறோம் மீடியாவா அவர் பாசிட்டிவாவும் பயன்படுத்துறாரோ அவரோட ரீச் வந்து வேற மாதிரி இருக்கு இல்ல இல்ல நாம் யாரை எதிர்க்கிறோம் நம்மளுடைய எதிரி வந்து ஒரு பலம் வாய்ந்த எதிரியாக இருக்கிறான் அதே சமயத்துல நீங்க விஜய வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றதும் தப்பு அப்படின்னு சொல்லுவேன் நீங்க இன்னைக்கு வந்து இளைஞர்களுடைய ஒரு ஃபோர்ஸோட இன்னைக்கு வந்து அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னா அவரை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது நீங்கள் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் வந்து தே கேன் சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ஒரு தொகுதியில் உங்களுக்கு வந்து பணம் கொடுத்து நீங்கள் எலெக்ஷனை ஜெயிக்கலாம் ஆனால் பணம் கொடுக்காம உங்களை வந்து திணற விட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க கமல்ஹாசன் கடைசி ரவுண்டு வரைக்கும் ட்ரை பண்ணார் நான் சொல்கிறேன் பெண்ணாகரத்தில் எனக்கு தெரிஞ்ச அப்போ பன்ருட்டி வேல்முருகன் வந்து இளைஞர் பாமகல இருந்தார் பெண்ணாகரத்தில் அந்த தேர்தல் என்பது திமுக ஆட்சி காலத்துல அந்த தேர்தல் ஜெயித்தே ஆக வேண்டிய தேர்தல் அப்படின்ற ரெண்டாயிரத்தி பத்து ஜெயித்தே ஆக வேண்டிய தேர்தல் அப்படின்ற ஒரு கட்டாயம் கலைஞருக்கெல்லாம் பயங்கர ப்ரெஷரு ஒரு பக்கம் பாமக இன்னொரு பக்கம் திமுக அதிமுகவும் உள்ள இருக்கு ஆனா பணம் கொடுத்து தான் ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க பணம் கொடுக்குறாங்க வேல்முருகன் வந்து பணம் கொடுக்க விடாம பயங்கரமான வேலை எல்லாம் பார்த்தாரு கிட்டத்தட்ட மக்கள் டிவி ரிப்போர்ட்டர்ஸே ஒரு இருபது ரிப்போர்ட்டர் தொகுதியில இருந்தாங்க எல்லாருமே வந்து பெண் கேமரா அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு எங்க இவங்க போய் எது பண்ணாலும் அதை வீடியோ எடுத்து பதிவு போட்டுருவாங்க டிவியில் வந்துடும் ஒன்னே எலெக்ஷன் கமிஷன் பெரிய பிரச்சனை நீங்க கலைஞருடைய வண்டியெல்லாம் வந்து சோதனை போட்டாங்க அந்த அளவுக்குலாம் வந்து ஒரு நெருக்கடி அப்படின்றது உருவாயிருச்சு இது எல்லாமே உருவாகும் இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் அந்த சமயத்துல செய்ய வேண்டிய விஷயங்கள் பட் அதுக்கெல்லாம் வந்து நீங்க தளபதியாக இருக்கீங்க அப்படின்னும் போது அதெல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி நீங்கள் ஃபைட் பண்ணுன்னு வந்துட்டீங்கன்னா நீங்க ரிலக்டன்டால இருக்க முடியாது தாமோ அன்பரசன் வந்து ஒரு அமைச்சர் என்ற அந்தஸ்துல ஒரு கருத்து சொல்றாரு தாவக்கால இருந்து எவ்வளவு பேர் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அந்த மாநில பொ செயலாளர் என்ன பண்ணாரு என்ன என்ன அறிக்கை கொடுத்தாரு இந்த மாதிரி ஒரு கருத்தை இவர் பேசி இருக்காரு அப்படின்னு இல்ல எதை திருப்பி அடிக்க வேண்டிய மாட்டேன் மீடியாவை சந்திக்க மாட்டேன் நான் இன்னும் தீவிரமா அரசியலுக்கு வந்து எப்ப எனக்கு தோணுதோ அப்பதான் வருவேன் மாநாடு தேதி இப்ப நான் கொடியை அறிவிப்பேன் கொள்கைகள் அப்புறம் அறிவிப்பேன் இது என்ன ஸ்டேட்டஜி சரி இல்ல அது முடியும் சொல்றேன் அதாவது அவருடைய ஸ்டேட்டஜில அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா படம் ரிலீஸ் பண்ற மாதிரி இல்ல இல்ல ஒரு படம் ரிலீஸ் பண்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்து 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 வரணும் அப்படின்னு அவர் வந்து ட்ரை பண்றாரு பட் என்னன்னா அதுவே அவருக்கு வீக்னஸ் ஆக மாறுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருக்கு நீங்க ரிலக்டண்டா இருக்கீங்க நீங்க பேசவே மாட்டீங்க அப்படின்னா அது அவருடைய வீக்னஸ் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டாவது எனக்கு ஒன் ஒன்னு புரியலங்க நீங்க பாலிடிக்ஸ் அப்படின்றது வந்து ஆப்டிக்ஸுங்க நீங்க வெளிப்படையா மக்கள் மத்தியில மக்களுடைய கண் பார்வையில நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து தன்மையோட இருக்கணும் எல்லாத்தையும் வந்து மக்கள் கண்ணில் பட்டுகிட்டே இருக்கணும் இந்த நடிகர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இன்றைக்கி ஒரு நாள் வருவாங்க அதுக்கப்புறம் இருபது நாள் அவங்க எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது ஃபைல் ஃபுட்டேஜ் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் பாலிட்டிஷியன் அப்படி கிடையாது நீங்கள் மு க ஸ்டாலின் இன்றைக்கி எடுத்துக்கோங்க அவர் காலையில் ஏழு மணிக்கு ஈவெண்ட் அப்படின்னா ஏழு மணிக்கு ஸ்பாட்டில் இருப்பார் அவருக்கு அவரால் வந்து சரியாக பேச முடியுது பார்க்காம பேச முடியல அப்படி இப்படின்னா அவர்கிட்ட ஆயிரம் குறைபாடுகள் நீங்கள் சொன்னால் கூட அந்த டெடிக்கேஷன் அப்படின்றத யாரும் அடிச்சுக்க முடியாது அதே போலதான் கலைஞர் கருணாநிதி அவரும் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து பாலிடிக்ஸை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாரு சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு என்ன என்னை பத்தி என்ன பேசியிருக்காங்க அப்படின்றது காமி அப்படின்னுவாரு நைட்டு காலையில் எந்தி எல்லா பத்திரிகைகளிலும் வந்த சின்ன துணுக்கு செய்தி கூட படிச்சுட்டு இதை நம்ம எப்படி சாதகமாக பயன்படுத்திக்கலாம் நம்ம எப்படி இதுல இன்டர்ஃபியர் ஆகலாம் இதை எப்படி அறிக்கையா மாத்தலாம் இதை எப்படி பிரச்சனையா மாத்தலாம் அப்படின்லாம் யோசிப்பாரு இந்த மாதிரியான யோசனைகள் இருக்கணும் அதற்கு நீங்க யாருக்கும் பேசணும் நீங்க இந்த இந்த விஷுவல் இருக்குல்ல இப்போ விஜய் வராரு விஜய் பின்னாடி ஒரு பத்து பாடி கார்டு பவுன்சர்ஸோட வர்றது இது நமக்கு பார்க்கும் வந்து எதுக்கு இவர் இவ்வளோ அப்புறம் எப்படி நாளைக்கு மக்களை சந்திப்பாரு நீங்க எளிய எளிய மனிதர்கள் நீங்க மக்களுடைய பல்ஸை நீங்க புரிஞ்சு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா மக்களோட நீங்க மக்களுடைய பல்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா மக்கள் உங்களுக்கு எப்பவுமே துணை நிற்பாங்க இன்னைக்கு திமுக அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலமே குடும்பத்தில் அஞ்சு பேர் அஞ்சு பேரும் போய் திமுக அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க அந்த இடத்துல நீங்க வந்து போய் அந்த 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 மாதிரி ஒரு அரசியல் அமைப்பாக நீங்க மாற வேண்டும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு பொலிட்டிக்கலாக நீங்க ரொம்ப விசிபிளா இருக்கணும் நீங்க ஒரு பத்து பவுன்சர்ஸோட வரீங்க அப்படின்னாலே அதுவே எனக்கு அந்த காட்சியை என்னால பார்த்து சகிச்சுட்டு இருக்கும் அரசியல்வாதியா ஏற்றுக்க முடியல ஏற்றுக்க முடியலையே நீங்க இன்னும் ஒரு நடிகராக தானே இருக்கீங்க அப்படின்ற அந்த மனநிலை நீங்க நடந்து வரீங்க உங்க பின்னாடி ஒருத்தர் இவ்வளோ ஒரு ஆறு அடி ஏழு அடி உயரத்துல போட்டுக்கிட்டு போட்டு ஒருத்தர் நடந்து வராருன்னு அப்படின்னா அந்த இமேஜே வந்து என்னை வந்து அச்சுறுத்துல ராகுல் காந்தி உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க ராகுல் காந்தியை வந்து போட்டு அடித்து அவருடைய இமேஜை வந்து காலி பண்ணிட்டாங்க அவரால் வந்து ஒரு தன்னுடைய இமேஜை ரீபில்ட் பண்ண முடிஞ்சு எப்படி இதை எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு அவர் நடந்தாரு மக்கள்கிட்ட போய் பேசினாரு கையை பிடிச்சாரு கட்டி பிடிச்சாரு எம்ஜிஆரும் அதை தானே பண்ணாரு எல்லா தலைமையிலும் ஒருத்தங்க அவங்க இந்த மாதிரி ஆனால் மக்களோட நடந்தாங்க அப்படின்னு தான் எந்த காட்சிகளையும் நம்ம பார்க்கலாம் அவங்களுக்கு இருந்து யார் சொன்னது மக்களோட இவர் குறிப்பிட்ட மாதிரி எண்பத்தி நாலு டு எலெக்ஷன் அந்த போய் பாருங்க அதெல்லாம் படத்தை எடுத்து பாருங்க மாட்டு வண்டியில் நின்று பேசியிருப்பாங்க அன்னைக்கு ராத்திரி இந்த இடத்துல பர்மிஷன் சொல்லியிருப்பா தாசில்தார் அந்த இடத்துல போய் நின்று மாட்டு வண்டியில் நின்று பேசின காட்சியெல்லாம் இருக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் பேசியிருக்காங்க

அதுக்கு அங்கே தனி ஃப்ளைட்டே இங்கே இருக்குது சென்னையிலேருந்துருக்கு போங்க எதுக்கு தனி விமானம் அப்போ நீங்கள் மக்களோட அந்நியப்படுகிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிக்கல் தான் அப்போ அரசியல் என்பது எப்படி நீங்கள் மக்களோடு கலந்தால் தான் அரசியல் நீங்கள் மக்களோடு கலக்காமலே தனிப்பட்ட இந்த கேரவனு அப்புறம் வந்து பவுன்சரு ஸ்பெஷல் ஃப்ளைட்டு

அவர் தொடக்கூடாது கட்டிப்பிடிக்கூடாது அது மீறி தொட்டிங்கன்னா நீங்கள் பாருங்கள் புசியானது எத்தனை பேர் கைப்பூச்சி விற்றுருப்பார் கிட்ட போகும்போது எப்படி கோவப்பட்டுருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா பாவமாக இருக்கும் இன்னொன்று சொல்கிறேன் கொடி அறிமுகப்படுத்துகிறார் நீங்கள் அவர் வந்து ஏதோ ஸ்டோர் மேனேஜர் மாதிரி யூஸ் பண்ணார் ஒரு கட்டை பை போத்தி சென்னை சென்னை சில்ஸில் கொடுக்குற கட்டை பையில் கொடி ஏற்றுனார் ஏங்க அவர் பொதுச் செயலாளருங்க இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி எத்தனையோ டெக்னாலஜி இருக்குது ஒரு மிஷின் வந்து அழகாக மிஷின் நகர்ந்து வரும் அங்கிருந்து கொடி எழும்போ அது பிடிச்சி பொதுச் செயலாளர் பிடிங்க அப்படின்னு காட்டலாம் அந்த கொடி இவரே மட்டுச்சு அந்த கட்டப்பயில அவர் ஓடுறாரு விஜய் விஜய் குபேந்திரன் சார்ட்ட கொஞ்சம் நினைக்கிறேன் இல்ல பொதுச் செயலாளர் தான் எப்படி பயன்படுத்தணும்னு கூட தெரியாமல் இருக்கு இன்னொரு விஷயம் கவிதா சொன்னாங்க அதுதான் பேச சொல்லுங்கள் இப்போ இன்னொன்று சொல்கிறேன் அரசியல் நான் விஜய் வரட்டும் விஜய் வாழ்த்துக்கள் விஜய் ரசிகர்கள் வாழ்த்துக்கள் விஜய்க்கு நம்ம எதிரி கிடையாது விஜய் வந்து திமுகவை நாசம் பண்ணிட்டோம் அதிமுக நாசம் பண்ணிட்டோம் அதுக்கு நமக்கு ஒன்றும் கவலை கிடையாது ஆனால் கட்சின்னா என்ன அரசியல்னால் என்ன இவங்க சொன்னாங்கல்ல பாஜகவுக்கு பூத் கமிட்டி போடுவதற்கு வாய்ப்பு இல்லை இப்போ சென்னையில் எத்தனை முறை இங்கே வந்து மீட்டிங் போடுறாங்க என்ன சொல்கிறாங்க பேசும்போது தலைவர் அமித்ஷா என்ன சொல்கிறாரு பூத் கமிட்டி எங்கன்னு கேட்குறாங்க தமிழ்நாட்டில் ஒரு பத்து வருஷம் பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்குது அதுக்கு முன்னே ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் ஒரு பத்து பேர் கொண்ட பூத் கமிட்டி போட முடில பாஜகவில் இன்னும் சொல்லட்டோமா அரக்கோணத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பூத் கமிட்டியில் ஒரு ரிட்டையர்ட் போஸ்ட் மாஸ்டர் நிறுத்தி வச்சாங்க நான் பார்த்தா காட்சி சொல்கிறேன் சர்வேக்கு போகும்போது அவர் போய் கேட்டு நீங்கள் பூத் நான் ரிட்டையர்ட் போஸ்ட் மாஸ்டர் சார் நீ இல்லை சொந்தக்கார ஒருத்தர் நீங்கள் இந்துக்குன்னு சொன்னார் திமுகவுக்கு இந்த நிலமை யோசித்து பாருங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த உடனே நமக்கு சந்தேகம் வரல பத்திரிக்கையாளரா என்னென்னு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த பூத்தில் ஆள் இருக்குது அதிமுக ஆள் இருக்குது திமுக ஆளில் ஒரு ரிட்டையர்ட் போஸ்ட் மாஸ்டர் கொண்டு வந்துட்டாங்க இப்போது சென்னையோட புறநகர் தான் அரக்கோணம்ன்றது பெரிய எங்கேயோ எங்கேயோ காட்டில் இல்லை திமுகக்கே ஒரு சில இடத்துல டேமேஜ் இருக்குது இப்படி இருக்கும்போது தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் பூத் கமிட்டி அமைப்பது என்பது எவ்வளோ பெரிய கஷ்டமான காரியம் மத்தியில் ஒரு பதினஞ்சு வருஷம் இருந்த கட்சி பாஜக தண்ணி குடிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அரசியலில் நீங்கள் அஞ்சு எலெக்ஷன் பார்க்கணும் குறைஞ்சி மூணு எலெக்ஷன் திமுக அதிமுக மாதிரி கட்சியோடு நீங்கள் போட்டி போடுவதற்கு இவங்களோட உருண்டு பிறண்டு வரத்துக்கே தண்ணி போயிடும் ஒன்றும் இல்லை விஜயகாந்த் கலைஞரை எப்படி எடுத்தார்னு உங்களுக்கு தெரியும் திரும்பிக்க கலைஞர் தலைமையில் கல்யாணம் செஞ்சு கொண்டார் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று கலைஞர் கொஞ்சம் நெஞ்சில்லை அவர் டேமேஜ் பண்ணது டெய்லி ஒரு அஞ்சு ரிப்போர்ட் போவோம் இன்டெலிஜென்ஸில் முதல்ல அதிகமாக திட்டின நாஞ்சில் சம்பத்து இப்படி பார்ப்பாரு அப்படியா அடுத்து வைகோ அடுத்து விஜயகாந்த் இருக்கும் இதெல்லாம் எது இதெல்லாம் கேஸ் போகணுன்னு போவோம் அவர் சிலது பார்த்து ரொம்ப ஃபேமிலியை திட்டினதுக்கு மட்டும் டிக் பண்ணுவார் மற்றெல்லாம் அப்படியே இன்ட்டு இன்ட்டு போடுவார் அப்படி திட்டின விஜயகாந்தை திமுக எப்படி டீல் பண்ணிச்சு அதே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கூட்டணி வச்சு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து பார்த்து ஜெயலலிதா என்ன பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு போய் தொகுதி வந்து நல திட்டம் அப்படின்னு சொல்லி அந்த எம்எல்ஏக்களை உடைச்சாங்க ஜெயலலிதா எப்படி எடுத்தார் நாக்கு எப்படி மடித்தார் அதாவது தன் கட்சியை வந்து இவர் தான் நம்பிக்கை நட்சத்திரம் ரெண்டு கட்சி தலைவர்களும் எதிர்க்கக்கூடிய திராணி பெற்ற ஒரே தலைவன் விஜயகாந்த் அப்படிப்பட்ட தலைவங்கிட்டேயே அங்கேருந்து உடைச்சி கொண்டு போயிட்டாங்க இது அரசியல் நீங்க எலெக்ஷன்ல நீங்க இப்போ விஜய் எம்எல்ஏ நிற்கிறார்ல இரநூத்தி முப்பது நாலு தொகுதியில் அதுல நாற்பது பேர் அப்படியே கட்சி மாறுவாங்க சார் ரசிகர் மன்றங்களை ஆல்ரெடி மக்கள் இயக்கமாக மாத்திட்டாரு ஆல்ரெடி உள்ளாட்சி தேர்தலில் குறிப்பிடத்தகுந்த தகுந்த வெற்றிகளை வந்து போட்டியிட்ட இடங்கள்ல கட்சின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெற்றி பெற்ற அளவுக்கு ஒரு இடத்துக்கு இருக்காரு ஸோ அவர் ஒரு கிராமங்கள் லெவல்ல அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஆல்ரெடி என்னெல்லாம் பில் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காருங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல தமிழ்நாட்டில் விஜய்க்கு வந்து ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க ஒரு நூற்றி ஆறு இடத்துல உள்ளாட்சி எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு வெளியே கேரளால கூட பயங்கரமான ரசிகர்கள் இருக்காங்க நல்லா ஒத்துக்கிறேன் அரசியல் என்பது வேறு வெற்றி பெற்ற நல்லா கவனிச்சு பாருங்க அவங்க தொண்டர்கள் அவங்க ரசிகர்கள் வெற்றி பெற்ற போது இவர் ஆதரவு எல்லாம் தெரிவிக்கல இவர் பிரச்சாரமும் செய்யல சந்திச்சாரம் இல்ல

ஜெயிச்சதுக்கப்புறம் ஆமாம் விஜய் இவ்வளவு ஜெயிச்சிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் வெற்றி வந்ததுக்கப்புறம் அந்த கிரெடிட்டை எடுத்துக்கிட்டாரு சரி நான் கேள்வி கேட்குறேன் குபேந்திரன் முடிச்சுட் சபீர் சுருக்கமா சபீர் குபேந்திரன் இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன் அதாவது இந்த சிக்கல் எல்லாம் நீங்கள் சொன்னீங்க பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் கேஸ் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் விஜயகாந்த் தான் சந்தித்த ரெண்டாவது சட்டமன்ற தேர்தலில் செஞ்சதை முதல் தேர்தலையே இப்போ விஜய் பண்ணுறாரு பவன் கல்யாண் மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுறாருன்னா நம்ம ரெண்டு விஷயம் அப்படி வாய்ப்பு இருக்கா அப்படி நடந்ததுன்னா அது என்ன மாதிரியான சேஞ்சை தமிழ்நாடு அரசியலில் ஏற்படுத்தும் சீ இப்போ நம்ம எல்லாருமே விஜய் வந்து இருபத்தாறில் தனியாக நிற்பார் அப்படி நின்னார்னா அவருக்கு வாய்ப்புகள் மிக கடினம் அது தான் அட்வான்டேஜ் ஐந்து ம ஐந்து முனை போட்டியில் நம்ம பொதுவாக நம்ம எல்லாருமே பேசுகிறோம் ஐ திங்க் அதில் ஒரு கன்சன்சஸ் இருக்குதுன்னு நான் நம்புறேன் ஒருவேளை அவர் வந்து அவருடைய அனுபவத்தின் காரணமாகவோ அல்லது வேறு சில காரணங்களாலேயோ பவன் கல்யாண் ஸ்ட்ராட்டஜி இங்கே தமிழ்நாடு அரசியல் அடாப்ட் பண்ணாருனா விஜய் அப்போ அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி நடந்ததுன்னா அது என்ன மாற்றத்தை தமிழ்நாடு அரசியல் ஏற்படுத்தும் திமுக வாக்குகளை டிஸ்டர்ப் பண்ணணும்னு ஒரு தாட் சார் சொல்லும்போது மணி சார் குறிப்பிடும்போது குறிப்பிட்டாரு அது ஒன்னு அண்ட் தென் இன்னொன்னு குறிப்பிட்ட மாதிரி அவர் கூட்டணிங்கிற ஒரு இடத்துக்கு போய் அதிமுகவோட கூட்டணிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாருன்னா அது பாசிட்டிவா அவருக்கு தன்னுடைய தளபதிகள்னு யாரும் இல்லாத பட்சத்துல அது உதவிகரமா இருக்குமாங்கிற ஒரு பார்வையை மணி சார் முதல்ல சொன்னதே வந்து இந்த ஃபண்டு ஒண்ணு சொன்னார் கேஸ் கலெக்ஷன்ல வந்து வரப்போற எலெக்ஷன்ல வந்து கண்டிப்பா வந்து பணம் ஒரு பெரிய விளையாட்டு இருக்க போகுது ஏடிஎம்கேவே அதை நடிச்சு தான் பயப்படுறாங்க ஏன்னா அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே இந்த தடவை வந்து ரொம்ப பயந்தது வந்து அந்த தேர்தலுக்கு நம்ம பணம் தேவைப்படும் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நம்ம அடக்கி வாசிப்போம் கேண்டிடேட்டா போட்டுக்குவோம் அப்படின்னு பண்ணாங்க அதை பண்ணாங்க யாருமே தலையிடாம இவர் இபிஎஸ்ஏ தான் எல்லா வேட்பாளரையும் முடிவு பண்ணதான் சொன்னாங்க அங்கங்க லோக்கல்ல கூட யாரும் பண்ணல அவங்க மருமகனை நடுத்து மகனை நடுத்துன்னு கூட இவர் கேட்டு கூட வேணா வேணான்ட்டாங்க எல்லோரும் ஏன்னா அசம்பிளி எலெக்ஷனில் பார்த்துக்கலாம் அதில்னா நமக்கு ஆட்சி வரும் திரும்ப விட்டா கூட பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இதில் வந்து ஜெயிச்சு யாரோ எம்பி ஆகிறதுக்கு நம்ம பணத்தை செலவு பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தான் போச்சு அதனால் வந்து பணத்தை வந்து ஏடிஎம்கேயும் வரப்போகிற எலெக்ஷனில் பணத்தை செலவழிக்கும் அப்படிங்கும்போது இப்போ விஜய் வந்து ஒரு இப்போ நம்ம அந்த கூட்டணிக்கு அடுத்து வருவோம் மொதல் தனியாக நிற்கிறாருன்னு வச்சுக்கோம் தனியாக நின்னால் கேண்டிடேட் போடணும் இரநூத்தி நாலு தொகுதிக்கும் ஒரு தொகுதியிலாம் விஜய் நிற்க முடியும் இரநூத்தி முப்பத்தி நாலு விஜய் கிடையாது அப்போ மீது எல்லாமே அவர் தொண்டரை தொண்டரில் போடுவாரா என்னென்னு இப்போ வந்து நீங்கள் வந்து இவர் சொன்ன மாதிரி விசிலடி சான் குஞ்சுகள்னு ஒரு டைப் ஆஃப் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து போய் பணத்தை செலவு பண்ணுவான் கையிலேருந்து விஜய்க்காக கட் அவுட் வைப்பான் பாலாபிஷேகம் பண்ணுவான் ஆனால் பாலிடிக்ஸ்னு வந்துட்டால் அதை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவேன் வருவான் ரவுடிசம் பண்ணணும்னு நினைக்கிறவேன் வருவான் தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் தொழிலாளர் தொழிலதிபர்கள் தனக்கு பாதுகாப்பு வேணும்னு வரவங்களா நாளைக்கு ஃப்யூச்சரில் ஜெயிக்க போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வேகமாக விஜய் கட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இவருக்கும் என்ன இந்த பணபலத்தை சந்திக்கணும்னா சாதாரண நீங்கள் ஒரு தொண்டனை கொண்டு போய் நிறுத்த முடியாது ஒரு ரசிகரை கொண்டு போய் நீங்கள் வந்து வேட்பாளர் நிறுத்த முடியாது திருச்சியில் கே என் நேரு நீங்க வந்து ஒரு வேட்பாளரை போடணும் ஐப்பெரிசாமி ஐத்து ஒரு வேட்பாளரை போடணும் அப்படி உதயநிதியை ஒரு வேட்பாளர் வேட்பாளர் போடணும்னா நீங்க எப்படி வேட்பாளர் நிறுத்தணும் அப்போ என்ன ஆகுனாங்க வேற கட்சியிலேருந்து வர்றவங்கள இந்த மாதிரி அரசியல் லாபத்துக்காக வர்றாங்க பாத்தீங்களா பணம் பழம் உள்ளவங்கள இப்படி ஆளுகளை தான் நீங்க போட வேண்டிய கட்டாயம் வரும் அப்படி வரும்போது இவர் சொன்ன மாதிரி விஜயகாந்த் கட்சியிலேருந்து எட்டு பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஜெயலலிதா போய் மனு கொடுத்து அவர் எங்க தொகுதி நலனுக்காக போறோம்னு சொல்லி ஏன்னா அந்த எட்டு பேரும் வாழ்க்கையில் விஜயகாந்த் இல்லைன்னா அவங்க எம்எல்ஏவே ஆகிருக்க முடியாது அவங்க அடையாளம் கண்டிருக்கவே மாட்டாங்க அவங்க எந்த பாலிடிக்ஸ்லேயும் வளர்ந்து வந்து போயிருக்கவே முடியாது திடீர்னு விஜயகாந்த் கட்சியில் இருந்தனால விஜயகாந்த் வந்து திடீர்னு ஒரு பாமரர்களும் சாமானியர்களை திடீர்னு அரண் பாண்டியன் மட்டும்தான் அதில் இது மற்ற எல்லாரையும் ஆக்கி விட்டார் அவங்களெல்லாம் ஒரு நிமிஷத்தில் வளக்க வேண்டாங்க இப்போ நீங்கள் காங்கிரஸே வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய கட்சி கடைசி நேரத்தில் வேட்புமனு வாபஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க சுயேட்சையில் நிற்க வேண்டிய சந்தர்ப்பம் வருது அப்படி வரும்போது விஜய் தனியாக நின்னார்னா அந்த இடத்துலலாம் வேட்பாளர்கள் வந்து வேட்புமனு கடைசி நாளில் வாபஸ் வாங்கிட்டு போவாங்களா இல்லை தொடர்ந்து இருந்தாலும் முழுமையாக வேலை பார்ப்பாங்களா அந்த பண பலத்தை அவங்கள்ட இருக்கா சந்திப்பாங்களா களத்தில் அப்படின்ற கேள்வியெலாம் வருது கூட்டணியை பற்றி பேசுகிறாங்க இப்போ ஏடிஎம்க்கு அவருக்கு இருக்க ரெண்டாவது அணுகுமுறை இது வந்து திமுக வந்து வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க யோசிக்கிற ஒரு அணுகுமுறை விஜய் வந்து பேசாமல் பவன் கல்யாண் மாதிரி அதிமுக கூட்டணிக்கு போயிடணும் ஒரு ஒன் தேர்ட்டி ஃபோராக வந்து ஏடிஎம்கே வச்சுக்கிட்டோம் ஒரு ஹண்ட்ரட இது பண்ற இது பண்ணிட்டு தேமுதிக கொடுத்திருக்க ஒரே ஒரு சின்ன திருத்தம் போகணும்னு நான் சொல்லலாம் நான் போகணும்னு சொல்லவே இல்லை என் நோக்கமும் இல்ல நான் ஒரு ஜேர்னலிஸ்டா வந்து எல்லா பாசிபிலிட்டிஸையும் பேசுறதுதான் என் வேலை இப்படி ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா உண்மை இல்ல நான் கண்டிப்பா உங்களை நினைச்சே சொல்ல நானு இந்த மாதிரி இதுக்கு தான் நானும் சொன்னேன் அந்த மாதிரி வந்து திமுக வந்து வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க தான் சொன்னேன் சாருன்னு சொல்லலை நானு

இன்னொருத்தட்ட போய் கீழே அவர் கூட்டணி கீழே இவர் இருக்கிறதுக்காக நீங்கள் சொன்ன நானூறு கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு பணம் எடுத்தாருன்னு வைங்க ஒரு எண்ணூறு கோடி ரூபாய் பட்ஜெட் உள்ள ஒரு ஒரு லீடர் வந்து அந்த தொழிலே விட்டுட்டு சார் ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தன்னுடைய கேண்டிடேட்ஸை போடணும்னா விஜய்க்கு திமுகவுக்கு எதிராக செலவு பண்ணணும்னா எவ்வளவு பணம் தேவை சார் அப்ராக்ஸிமேட்லி கேட்க போட்டுக்கோங்க இரநூத்தி முப்பத்தி நாலு என்று நாற்பது கால்குலேட்டர் இருந்தா மொபைல தான் கால்குலேட்டர் இருக்க போட்டுக்கோங்க அவர் எது கேட்குறீங்க ஒரு தொகுதிக்கு நாற்பது கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஆமா நீங்க வந்து ஒரு ஒரு ஓட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டு ஒரு அசம்பிளிக்கு கொடுக்குறீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபா கொடுத்தீங்கன்னா பத்து கோடி ரூபா வேணும் மினிமம் அதுக்கப்புறம் நீங்க எலெக்ஷன் செலவுக்குன்னு இருக்கு நீ ஆரத்தி போறதுல இருந்து இதுல அப்படி கட்டுறதுலேருந்து இதுலேருந்து ஐயாயிரம் கோடி வந்து நீங்கள் வந்து வேணும் அப்படி இல்லாமல் நீங்கள் வெறும் எம்ஜிஆர் மாதிரி போய் எதுவுமே கொடுக்காமல் அந்த நேரம் வேற இப்போ இவங்கெல்லாம் பண்ணும் இதை பண்ண முடியுமா நம்ம நிற்கிறதே தெரியாமல் போயிட கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ நாம் தமிழர் அப்படி தான் பண்ணுறாங்க ஓரரையும் ஆனால் இந்த ஓட்டை தான் வாங்க முடியும் அப்படி பண்ணாங்கன்னா இப்போ நாம் தமிழர் இப்போ நீங்கள் இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு போயிருக்கோம் ரெண்டு பக்கமும் கோலாகலமாக இருக்குது விக்கிரவாண்டி இதில் நாம் தமிழர் அமைதியாக ஒரு வேன் மட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்கு அவ்வளோதான் இந்த பிரச்சாரத்தை அவங்களால பண்ண முடியும் இதே சீமானே ஒரு தெருத்துருவா பெரிய பிரச்சாரத்துக்கு போகலையே வேன் எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு பொதுக்கூட்டம் போட்டு அந்த இடத்துல நடந்தார் நீங்கள் வந்து மாதிரி விஜய் வந்து இது மாதிரி வெளியே வருவாரான்றது நமக்கு தெரியாது எந்த அளவுக்கு இறங்கி பிரச்சாரம் பண்ணுவார் ஏன்னா ஜெயலலிதா மேடம் நீங்கள் சொன்னீங்க இவ்வளோ தீவிர பாலிடிக்ஸில் வந்தாலும் அவங்களே பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூரில் ஒரு மூணு மணிக்கு தான் ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு போய் பிரச்சாரம் இங்கே ஒன்று அங்கே ஒரு பார்லமெண்ட் எலெக்ஷன்லாம் ஒரு ஒரு தொகுதி தான் ஒரு பிளேஸு

அந்த கேள்வியையும் சேர்த்து தான் கேள்வியும் நான் ஜெயலலிதா இப்போ விஜய்க்கு அந்த பெண் வாக்காளர்கள் ஒரு அட்ராக்ஷன் இருக்கு விஜய்க்கு ஒரு விமன் ஆடியன்ஸ் இருக்காங்க அது உண்மையா இருக்குமா பதில் சொல்லல அந்த பார்வையும் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பெண் வாக்காளர்கள் கட்டாயமா யங் விமன் இருப்பாங்க

ஒரு நாலு பார்லிமெண்ட் அஞ்சு அசம்பிளி எலெக்ஷன்ஸ் ஒன்றா டிராவல் பண்ணுறாங்க நிச்சயமாக உரசல் இருக்குது இது ஒன்று வேணா வெளிப்படையாகவே கார்த்தி சிதம்பரம் மேயருக்கு கடிதம் எழுதுகிறார் கூவத்துக்கு இத்தனை வருஷமாக என்னெல்லாம் பணம் ஒதுக்குனாங்க அது கொடுங்க வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு நிச்சயமாக இதெல்லாம் வந்து என்ன க என்ன கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நம்ம இப்போ சொல்ல முடியாது நிச்சயமாக எடப்பாடி என்ன விரும்புகிறார் திமுக கூட்டணி உடைக்கணும் அதுலேருந்து காங்கிரஸை விடுதலைத்து வெளியே கொண்டு வரணும் இது அவருடைய ஆசை அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் நாம் தமிழர் உள்ளே கொண்டு வரணும் நாம் தமிழர் வருவாரா நாம் தமிழர் பயணித்தால் முப்பது பர்சன்ட் மைனஸ் ஓப்பனிங்கில் முப்பது பர்சன்ட் மைனஸில் யாராவது எலெக்ஷன் கம்பெனி தொடங்குவாங்களா கஷ்டம் அப்போது வேறு அடுத்த ஆப்ஷன் அண்ணன் சொன்ன மாதிரி விஜய் உண்மையிலே பவன் கல்யாண் கான்செப்டில் விஜய் உள்ளே வந்தார்னா திமுகவுக்கு டேமேஜ் இருக்கும் ஆனால் இங்கே இருக்கிற திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்டாக்ட் ஆகியிருந்தால் அதுவும் கஷ்டம் இங்கே இருக்கிற கூட்டணி உடையணும் அதன் பிறகு விஜய் உள்ளே போகணும் அப்போ உடைஞ்சாதான் அப்போ வந்து அதிமுகவில் பாமக உள்ளே வரணும் விஜய் உள்ளே வரணும் பாஜக தனியாக நிற்கணும் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக விஜய் அதிமுக சவுண்ட் பா சவுண்டாக இருக்கும் இந்த பக்கம் இன்டாக்டாக இருந்தாலும் அது சவுண்டாக இருக்கும் ஸோ நிச்சயமாக விஜய் வந்து விஜயால் தாக்கமில்ல கண்டிப்பாக அஞ்சு வருஷம் ஆன்டி இன்கம்பஸி இருக்குது நீங்கள் அரசு ஊழியர்கள் பொதுமக்கள் அப்புறம் வந்து இந்த திமுகவில் உள்ளாட்சி பிரதிநிதி செய்த அட்ராசிட்டி இது மேலே இருக்கிற ஓட்டுக்கெல்லாம் எதிர்ப்பு ஓட்டாக மாறும் அந்த ஓட்டில் எங்கே போவோம் நிச்சயமாக அதிமுக தான் போவோம் வேறு ஆப்ஷன் கிடையாது பாஜகவுக்கு போட மாட்டாங்க வேறு எந்த கட்சிக்கும் போட முடியாது ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா மாறும் போது விஜய் அங்கே நான் வந்து விஜய் செல்வாக்கு இருக்குன்னு நிரூபிக்க தனித்து போட்டியிடறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இல்லையா பிரச்சனை இல்லை இதில் இதில் ஓனர் பாசிட்டிவ் சூசைட் பண்றதுக்கு விரும்புவாரா விரும்ப மாட்டாரா அண்ணன் கேட்ட கேள்வி அவ்வளோவா தனியாக நின்று நாலு அஞ்சு அதுக்கப்புறம் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஆறு ஏழு அதுக்கப்புறம் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு எட்டு எல்லாம் போறதுக்கு விரும்ப மாட்டார் ஸ்ட்ரெயிட்டவே டெப்டிசியம் பவன் கல்யாண் கான்செப்ட்டில் போனோன்னா ஏடிஎம்ப்கியோட போலாம் சான்சஸ் இருக்குது நிச்சயமாக திமுகவுக்கு டேமேஜ் எப்படி வரும்னா திமுக கூட்டணி உடையணும் பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே வரணும் இப்படி இருக்குது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியாக இந்த முறை அதிமுக பக்கம் போகல அண்ணன் ஒரு வாரத்தில் சொல்லிட்டோம் சொல்லுங்கண்ணே இந்த முறையா பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக போகல எனக்கு தெரியல நீங்கள் அதான் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல ஸோ யோசித்து பாருங்க அதிகாரத்துக்கு வரக்கூடிய இடத்தில் அதிமுக அடுத்த முறை இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பண்ணோம் போனோமா இல்லையா எம்பி எலெக்ஷனில் போயிருந்தால் குறைஞ்சி அஞ்சு எம்பி ஜெயிச்சிருப்பாங்க கொறைஞ்ச அஞ்சு இல்ல ஏழு கூட ஜெயிச்சிடலாம் ஏன் எலெக்ஷன்ல அதிகாரத்துக்கு யாரு வருவாங்களோ அவங்க கூட போலான்னு நினைச்சா அதுதான் அங்கதான் இருக்கு நீங்க திரைக்கு வெளியே இருக்கிற அரசியல பாக்குறோம் திரைக்கு பின்னால் சில அரசியல் இருக்குது நீங்கள் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக நின்றுச்சுன்னு அண்ணன் சொல்லட்டும் நான் இன்னொரு பதில் சொல்கிறேன் எதுக்கு நான் சொல்லி என் மேலே கேஸ் வரதுக்கா இல்லை இப்போ பவன் கல்யாண அரசியல் இருக்குல்ல ஆந்திர அரசியலும் தமிழ்நாட்டு அரசியலும் ஒன்றும் கிடையாது இப்போ எடப்பாடி விஜய் சேர்ந்தா அப்படி ஒரு சிஎம் டெப்டி சிஎம் மாதிரி ஒரு கான்செப்ட் வருதுன்னு சொன்னாங்கல்ல அங்கே சீரஞ்சீவி அடைந்த வெற்றியும் விஜயால அடைய முடியாது சீரஞ்சிவி அடைஞ்ச இடத்த கூட அடைக்க முடியாது பவன் கல்யாண பவன் கல்யாணம் ஏற்கனவே அங்கே ஒரு பார்ட்டியாக இருந்து வந்திருக்கிறார் அதாவது இவரை மாதிரி வந்து ஒன்றே வரல இன்னொன்று ஆந்திரா வந்து சினிமா வந்து தமிழ்நாட்டோட நூறு மடங்கு அங்கே வெறித்தனமாக விரும்பக்கூடியவர் என் டி அங்கே கிருஷ்ணர் வேஷம் போட்டு முதலமைச்சர் ஆனாருங்க எம்ஜிஆர் வந்து கருப்பு சட்டை போட்டு தான் இங்கே ஆனார் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது திருநூறு கூட வைக்காத எம்ஜிஆர் தான் முதலமைச்சர் ஆனார் அதனால் எம்ஜிஆர் வெறுமனே திராவிட இயக்கத்திலேருந்து நீங்கள் து தனிச்செல்லாம் பார்த்து விட முடியாது அங்கே என் டி கிருஷ்ணராவுக்கு ஏன் ஓட்டு போட்டேனா கிருஷ்ணருக்கு ஓட்டு போட்டோம் ராமராவுக்குங்கிற அளவுக்கு தான் அங்கே இருந்தது அது என்ன தான் தென்னிந்தியாவாக இருந்தாலும் கொஞ்சம் வட இந்திய தாக்கம் அந்த அந்த மனநிலை உள்ள ஸ்டேட்டு தான் அதனால் சினிமாவை வந்து அப்படியாமல் இன்னும் பாலகிருஷ்ணன் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க தமிழ்நாடு அந்த அளவுக்குலாம் கிடையாது அதனால நீங்க அந்த மாதிரியான விஷயங்கள்ல எனக்கு பவன் கல்யாண கூட்டணி வச்சாலும் அந்த ஸ்டேஜ் வருமாங்கிறது மிகப்பெரிய அரசியல தமிழ்நாட்டு அரசியலோட கம்ப்ளீன் அது மட்டும் இல்ல இன்னொரு ஒரே ஒரு விஷயம் இங்க வந்து அந்த ரசிகர்கள் கான்செப்ட் இருக்குல்ல அவங்க எல்லாருமே சொன்னது கட்டமைப்பு தான் சொன்னாங்க துக்குலகதியா சார்ல இருந்து எல்லாருமே அந்த கட்டமைப்புங்கிறது ரொம்ப முக்கியம் அது ஓரளவுக்கு விஜயகாந்த் இருந்தது விஜய்க்கு வந்து அது இருக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய பெரிய சந்தேகம் ஏன்னு கேட்டீங்கன்னா ரஜினிகாந்த் ரசிகர்கள் அதிகமா பாமக அதிகமானு கேட்டா மதுரையில ரஜினிகாந்த் ரசிகர்கள் தான் அதிகம் மதுரையில நான் சொல்றேன் ஆனால் அந்த ரஜினிகாந்த் ரசிகர்கள் ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலில் பாமகவிடம் அடி வாங்கினாங்க பாமக அங்கே ஒன்றுமே கிடையாது மதுரையில் இதுதான் தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஏன்னா அது வந்து ஒரு கட்சி கட்டமைப்பு பாமகவுக்கு பாமகவுக்குனா அலையன்ஸ் கட்சி வரும் பாமகங்கிற ஒரு கட்டமைப்பு ஆனால் அங்க கட்சி அங்கே ஒன்றுமே இல்லை ஆனால் ரஜினி ரசிகர்கள் முக்குக்கு முக்கு மதுரையில் இருக்கிறான் ஆனால் அடி வாங்கிட்டு ஓடிட்டான் ஏன்னா அதுதான் தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கு வித்தியாசம் நீங்கள் இந்த ரசிகர் பட்டாளத்தை பார்க்காதீங்க வீட்டில் இருக்க பத்து வயசு குழந்தை கூட விஜய ரசிகர் தான் கட்டமைப்புங்கிறது வேற தொண்டருங்கிறது வேற கட்சி பூத்து ரசிகர்கள் மெம்பர் ஆகிறாங்களான்னு கேட்குறேன் மெம்பர் ஆனாலுமே சார் இந்த கட்சி கட்டமைப்புங்கிறது வேற சார் எம்ஜிஆர் கட்டமைப்பு விஜயாந்த் கட்டமைப்பு கலைஞர் கட்டமைப்பு ஜெயலலிதா கட்டமைப்புலாம் நீங்கள் வெறுமனே சினிமா சினிமா இதில் மட்டும் வரல அதை தாண்டி ஒரு சமூக அரசியல் காரணிகளோடு அந்த அரசியல் கட்சி கட்டமைப்பு இருந்தது விஜய்க்கு அது கிடையாது புரிதுங்களா அதனால் இந்த ரசிகர்களையும் கட்சி தொண்டர்களையும் ஒரே மாதிரி பார்த்து விட முடியாது அதை தான் அவங்க வந்து கட்சி கட்டமைப்புங்கிறாங்க மணிசாராக இருக்கட்டும் துக்குளு கிரியாசாக இருக்கட்டும் அந்த கட்சி கட்டமைப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது அது வந்து கூட்டம் வரும் கோட் படத்துக்கு வர ஓப்பனிங் கூட்டம் பயங்கர கூட்டம் வரும் அதை வைத்து நம்ம தீர்மானிக்க முடியாதுங்கிறேன் அது நண்பர் இதையா சொன்னதுக்கு மணி சொன்னதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் அதாவது விஜய் வந்து அதிமுகவும் போனால் என்னாகும் திமுகவுக்கு டேமேஜ் இருக்கும் அதே நேரத்தில் இவர் சொன்னார்ல வந்து பணம் செலவு பண்ணுறதுன்னு ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு இரநூறு கோடி நானூறு கோடி பணம் கொடுக்குற துறையை விட்டு ஏன் அரசியலுக்கு வரணுன்னு அரசியல் வருவது எட் நானூறு கோடி எட்நூறு கோடி கூட ஆக்க முடியும் சம்பாதிக்கவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் அதுக்கு சில உதாரணங்கள் இருக்குது அதை நான் அந்த கேள்வி கேட்டேன் ஏனென்றால் எப்படின்னா இப்போ இப்போ லேட்டஸ்ட் அரசியலே வேறு இப்போ கூட்டணி வந்து எதிர்ப்பக்கம் உடையாமல் இருக்கிறதுக்கு இல்லை உடைப்பதற்கு ஒரு தந்திரம் இருக்குது அதுதான் ஒரு பெரிய பணம் பணத்தால் அடிப்பது அப்படி அடிக்கிற அரசியல் இருக்கு வெற்றி பெறலாம் இன்னொரு அந்த டெக்னிக் இருக்குது அப்படி வந்து நீங்கள் எதிர்ப்பக்கம் கூட்டணி அமையக்கூடாது என்று பணம் செலவு செய்தால் என்ன ஆகும் நீங்கள் யார் ஒன்றா இந்த அரசியலில் இருக்காங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் போட்டியிடுறது அஞ்சு ஓபிஎஸ் ஏன் போட்டியிடணும் எதுக்கு போட்டிடணும் என்ன காரணம் ஓபிஎஸ்சி தோற்கடிக்க அது என்ன ஸ்ட்ராட்டஜி இப்போ அஞ்சு பேரை பணத்தை கொடுத்து கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஒரு தொகுதியில் ஒரு பத்து வேட்பாளர்களை ஒரு ஆளுங்கட்சியை நிறுத்துது எதுக்கு நிறுத்துகிறாங்க இதெல்லாம் அதை சொன்னேன் இந்த இந்த திரைக்கு பின்னால் நடக்கிற அரசியல் என்பது வேறு விஜய் வந்து அரசியல் வந்து விட்டதால் மட்டும் உடனே இருநூத்தி பதினாறு தொகுதியில் வந்து தனித்து நிற்பார் கூட்டணி நிற்பார் தீர்மானிக்க முடியும் கமலாசன் ஏன் நீங்க திரைத்துறையில் இன்னும் நடிச்சுட்டே இருக்கீங்கன்னு கேட்கும்போது அங்கே நடிக்கிறத தான் நான் அரசியலே கட்சியே நடத்துறேன் அப்படின்னாரு இவர் நான் படம் நடிக்கிறதை விட்டுட்டு வரேங்கிறார் அப்போ இவருக்கு ஒரு பணம் தேவையில்லை சார் அந்த பணம் எப்படி விஜய்க்கு வரப்போகுது விஜய்க்கு பின்னணியில் யார் யாரு நான் நடிக்கவே தேவையில்லை அரசியலுக்கு வந்தாலே போதும் பணம் வரும் நீங்க யார் கூட கூட்டணி சேர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு பணம் கூட்டணி சேரக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பணம் அதாவது சொன்ன பணம் எப்படி ஒன்றா கிடைக்குங்க அரசியல் எப்படி ஒன்றா கிடைக்கும் எவ்வளோ பேர் கட்சி நடத்துகிறாங்க எதுக்கு வர்றாங்க அரசியலுக்கு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எல்லோரும் கேட்குறாங்க நானூறு கோடி சம்பாதிப்பார் அதை விட்டுட்டு வராருங்க ரொம்ப பாவங்க இப்படி கிடையாது அதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோயினு கட்டி பிடிச்சி விலனோட சண்டை போட்டு வெயிலில் மழையில் நனைஞ்சி ரொம்ப கஷ்டப்படணும் இது கஷ்டமே படாமல் சம்பாதிக்கிற டெக்னிக்கை ரெண்டு எலெக்ஷனை நீங்களும் பார்க்குறீங்க நானும் பார்க்குறேன் அப்புறம் தெரியாத மாதிரியே கேள்வி கேட்கக்கூடாது அதனால் இந்த விஷயமே ஒரு பணம் வந்து எப்படி ஒன்றா சம்பாதிக்கலாம் அரசியலில் அது வேறு விஷயம் நீங்கள் ஒன்றும் வேண்டாம் ஒரு சாதாரண கட்சிக்கு ஒரு ஒரு மாவட்டத்தில் கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தால் என்ன பணம் வருது எதிர்கட்சியாக என்ன பணம் வருது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது நிலைய கட்சியாக வருது பணம் வருது எப்படி அவன் போஸ்ட் ஓட்டுறான் எப்படி மாநாடு நடத்துகிறான் எப்படி மீட்டிங் நடத்துகிறான் எல்லாருக்கும் தெரியும் அதனால் அரசியல் வந்து நீங்கள் ஆளுங்கட்சியாக வருவதற்கு தான் நீங்கள் ஆட்சி பிடிப்பதற்கு தான் நீங்கள் பெரும் பொருட்செலவு செய்ய வேண்டும் நீங்கள் சும்மா நான் ஒரு கட்சி நடத்துகிறேன் நீங்கள் மாதம் மாதம் ஒரு கட்டிங் வந்தால் போதும் இல்லை எலெக்ஷனுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரிபிள் டிஜிட் போனோம் நேராக வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும்னா அது போதும் அதிகாரத்துக்கு வராமல் ஊழல் வழக்கு சந்திக்காமல் இடி வராமல் சிபிஐ வராமல் ஐடி வராமல் கட்சி நடத்துகிறதுக்கு டெக்னிக்கெலாம் இருக்குது அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இல்லை இந்த ஃபேன் பேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபேன் பேஸ் அப்படின்றது வந்து தானாக சும்மா உருவாயிடாது எல்லா எவ்வளவோ ஹீரோஸ் நடிக்கிறாங்க பட் ஒரு சில ஹீரோஸ்க்கு தான் வந்து மாஸ் பேஸ் அப்படின்றது இருக்குது நீங்கள் எம்ஜிஆரோடலாம் கம்பேர் பண்ணும்போது சி எம்ஜிஆர் வந்து ஏதோ ஒரு இடத்துல அவருடைய அரசியல் வாழ்விலும் சரி அதே போல் சினிமா வாழ்க்கையிலும் சரி அவர் எளிய மனிதர்களுடைய மனங்களை தொட்டிருக்கிறார் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா அவர் ரிக்ஷாக்காரன் அப்படின்னு படத்தில் நடிக்கும்போது அந்த எல்லாம் கூப்பிட்டு வந்து காமிச்சு ரிக்ஷாக்காரங்களாம் போட்டு காமிச்சிருக்காரு ரஷ்ஷு அந்த படத்துடைய ரஷ்ஷை வந்து போட்டு காமிச்சிருக்காரு சரியாக நடிச்சிருக்கேனா அப்படின்னு அப்போ சொல்லியிருக்காரு எல்லாமே சரியாக தான் இருக்கேன் ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்ட வாதியார் யார் அப்படின்னு இருக்காங்க என்னென்னா ரிக்ஷாக்காரங்களெலாம் வந்து பேண்ட்டை மடிச்சுட்டு தான் ரிக்ஷா கட்டுவாங்க இதில் நீங்கள் வந்து ஒரு பக்கம் மடிச்சிருக்கீங்க இன்னொரு பக்கம் மடிக்கலை இந்த பேண்ட்டை மடிக்கலை ஏன்னா இந்த பேண்ட்டை மடித்து நீங்கள் பண்ணிங்கன்னா கிரீஸ் ஓட்டாது ரிக்ஷா போது அது நீங்கள் பண்ணலைன்னொன்று மறுபடியும் அதெல்லாம் பண்ணியிருக்காரு இப்போ எல்லா விஷயங்கள்லையும் அவர் கவனிச்சு கவனிச்சு எனக்கு தெரிஞ்ச எம்ஜிஆருக்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு அரசியல் அறிவு இந்த மாதிரி பல விஷயங்கள் அவரே சிந்திச்சு அவரே செயல்படக்கூடிய விஷயங்கள்ல அவரும் பல பேர்கிட்ட பேசுவார் இப்போ கலைஞர் கருணாநிதியும் பல பேர்கிட்ட பேசுவார் நீங்கள் காலையில் வாக்கிங் போகும்போது அவரோடு அவரோடு உரையாடுவதற்காக ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க அதில் ப்ரொஃபசர் நாகநாதன் இருப்பாரு அதுக்கப்புறம் சின்ன குத்தூசி இருப்பாரு அதுக்கப்புறம் சங்குலி திருநாவுக்கர்ஸ் இருப்பாரு பல பேர்கிட்ட பேசுவார் நீதிபதிகள் இருப்பாங்க அப்போ உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லயும் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற நிலையிலேருந்து நீங்கள் அரசியல் பண்ண முடியாது இப்போ நீங்கள் ஒரு டிவி ஸ்டாரு ஒரு சினிமா ஸ்டார் இருக்கீங்க அப்படின்றதுக்காகவே உங்களுடைய ஃபேன்ஸும் வந்து ஃபேன்ஸை வச்சு மட்டுமே நம்ம அரசியல் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்க முடியாது நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து அவங்கள ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் டச் பண்ணியிருக்கணும் அதை விஜய் வந்து எப்படி செய்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அது எப்படி ஓட்டாக கன்வெர்ட் ஆகுது அவருக்கான குட்வில் எங்கேருந்து வருது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும் எம்ஜிஆருக்கு அந்த குட்வில் இருந்துச்சு அப்படின்னா எம்ஜிஆர் அதை வந்து ரியல் லைஃப்லயும் அதை வந்து ஆஹ் காமிச்சிருக்காரு நீங்க ஏதோ ஒரு ஊருக்கு போகும்போது அங்க இருக்கிற பாட்டிகளோட அவர் உரையாடுவாரு இப்ப ஏதோ ஒரு ஊருக்கு போகும்போது அங்க அவங்க என்ன சாப்பிட்ருக்காங்களோ அதை சாப்பிடுவாரு இது எல்லாம் பண்ண தான் அதெல்லாம் வரும் இப்ப பவன் கல்யாண் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் கட்சி ஆரம்பிச்சார் அவர் துணை முதலமைச்சரானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பத்து வருஷம் அவர் வந்து நிக்கிறார்ல களத்தில் சிரஞ்சீவியால் அதை முடியல தாக்கு பிடிக்க முடியல ஒரு ஐடி ரேட்லேயே அவர் கட்சியை கலைச்சிட்டு காங்கிரஸ்ல போய் சேர்ந்துட்டார் சென்னைலயும் ஹைதராபாத்லயும் நடந்த ஒரே ஐடி ரைட் தான் கட்சியை கழிச்சிட்டாரு ஆனா பவன் கல்யாண் அப்படி இல்லை ஒரு மோட்டிவேஷனோடு அவர் தொடர்ந்து இருந்தாருல்ல ஏதோ ஒரு இடத்துல அவர் ஆக்டிவா இருந்தார் இல்லை ஏதோ ஒரு இடத்துல அவருக்கான பேஸை வந்து அவர் கிரியேட் பண்ணிட்டே இருந்தா இல்ல அந்த எனக்கு தெரிஞ்சு பவன் கல்யாணோடைய ஃபேன்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பசங்கள்லாம் அவருடைய ஃபேன்ஸா இருக்காங்க பல விஷயங்களை படிக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க அப்ப எல்லா இடத்துலயும் நீங்க வந்து உங்களுடைய ஃபேன்ஸையும் நீங்க அரசியல்படுத்தணும் அது எப்படி நடக்கும் அப்படின்னா உங்களுடைய நடவடிக்கைகள் மூலமாதான் நீங்கள் ஏதோ ஒரு நாள் காட்சி அளிக்கிறீங்க அதுக்கு எல்லா ஃபேன்ஸும் வந்து உங்கள் படங்களை அப்படியே பயங்கரமாக ஃப்ளாஷ் பண்ணி வந்து எடிட் பண்ணி போடுற விஷய பார்த்துட்டு அவன் அவன் திருப்தி அடைஞ்சிட்றானா அது அரசியல் படுத்துறது இல்லை இல்லையா உங்களுடைய கொள்கை என்ன அதை எப்படி நீங்கள் அவனை அரசியல் படுத்த போகிறீங்க அவன் எப்படி கவுண்டர் பண்ண போகிறான் நீங்கள் திராவிட கட்சிகள் போன்ற கட்சிகள்லாம் நீங்கள் கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு அதுக்கு ஒரு இது வேணும் அதுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் இது வேணும் உங்களுக்கு அதுக்கு ஒரு இன்டெலெக்சுவல் டீமும் உங்களுக்கு வேணும் அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி இப்போ விஜய் வரும் பட்சத்தில் சார் ஒரு ஏடிஎம்கேயோட கூட்டணின்னு ஒன்று சொன்னாரு டிஎம்கே கூட்டணியை டிஸ்டர்ப் பண்ணுமா சரி டிஎம்கே கூட்டணி என்ன என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கூட்டணியை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு பெரிய அளவுக்கு அந்த சான்சஸ் இல்லை கூட்டணி உடஞ்சி ஏதாவது நடந்தாதான் அது டிஸ்டர்ப் ஆகும் பட் டிஎம் கே டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க ஆரம்பிக்கிறார் டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் பாக்குறேன் இப்போ நீங்க உதயநிதி வந்து பர்ஸ்னலி பாத்தீங்கன்னா உதயநிதியும் விஜய்யும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் உடைய பர்த்டே பார்ட்டி உதயநிதி இல்லாம நடக்காது அவங்க ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் உதயநிதியுடைய பல்வேறு பர்ஸ்னல் விஷயங்களுக்குலாம் வந்து விஜய் உதவி இருக்கிறார் இன்க்ளூடிங் அவருடைய காதல் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து அவர் உதவி இருக்கிறார் ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து திக் ஃப்ரெண்ட்ஸு ஆனால் உதயநிதி அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு விஜய் வந்து தன்னை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்டாரு அவாய்ட் பண்ணிக்கிட்டாரு ஏன்னா அவருக்கு ஒரு அரசியல் ஆசை இருக்குது போது உதயநிதி வராரு அப்படின்னும் போது நாளைக்கு நமக்கு வந்து நெருங்கிய நண்பர்கள் இப்போ எதிர் எதிர் துருவங்களில் அரசியலில் நிற்கும் போது நம்மளால் வந்து அந்த 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 இடத்த எப்படி சமாளிக்கிறது அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் பட் அரசியலுக்கு வராரு அப்படின்னும்போது நீங்கள் எதிர்த்து தான் அவன் நீங்கள் வேறு எதுவும் பண்ண முடியாது பட் விஜய் அவரை எப்படி பொசிஷன் பண்ணுறாரு அப்படின்றது இருக்குது நீங்க எங்க உங்களை நிறுத்துறீங்க எந்தெந்த விஷயங்கள்ல நீங்கள் இன்டர்வியூன் பண்றீங்க எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க உங்களை பொசிஷன் பண்றீங்க எந்த பிரச்சனைகளை நீங்கள் எழுப்புறீங்க இப்போ கவிதா சொன்ன மாதிரி உங்களுக்கு காஸ்ட்ல உங்களுடைய பார்வை என்ன சாதிய அரசியல்ல உங்களுடைய பார்வை என்ன காஸ்ட் அட்ராசிட்டிஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் தலைவிரித்து ஆடுகிறது அப்படின்னும் போது அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன அதை எப்படி நீங்க வந்து மாத்த போறீங்க எப்படி அதை வந்து நீங்க எல்லாரும் சொல்ற அளவுலயே இருக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா இல்லைங்கிறீங்களா உறுதிமொழியில வழக்கம் போல அதுதான் உறுதிமொழி அப்படின்றது வந்து ஒரு அரசு உங்களுடைய பார்வை கிடையாது இல்ல உறுதிமொழி அப்படின்றது தொண்டர்களுக்கான ஒரு உறுதிமொழி ஒரு சின்ன குறியீடு தான் அது ஆனால் அதுவே ஒரு அரசியல் ஐடியாலஜியா இல்ல நான் எல்லாத்துக்கும் நல்லவேன் அப்படின்னு எல்லாம் இருக்க இல்ல அப்ப நீங்க எந்த இடத்துல உங்களை பொசிஷன் பண்றீங்க உங்களுடைய அரசியல் என்ன அப்படின்றத நீங்க வந்து எப்படி கன்வே பண்ண போறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து கூர்ந்து கவனிப்பாங்க பார்ப்பாங்க பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள் கவனிக்க கூடாதுங்களா அனிதா வீட்டுக்கு போனதா இருக்கட்டும் துப்பாக்கி சூடுல பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு போனதா இருக்கு ஜல்லிக்கட்டுல அனிதா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்புறம் நீட் குறித்து தன்னுடைய நிலைப்பாட அறிவிச்சாரு இந்த ஒரு மீட்டிங்ல அதுக்கப்புறம் எதுவும் இப்ப சமீபத்துல தானே நீங்க சொல்றாங்க அனிதா இதுல இருந்து நீட்டுக்கு அறிவிச்சதுக்கு கேப் எவ்வளவு கேப் இருக்கு அந்த கேப் இருக்கு அப்புறம் கட்சி ரீதியா என்ன பண்றாங்க நீட் வேணாம் அப்படின்னா அதுக்கு என்ன

அட்டென்ஷன் சீக்கிங்குன்னு நான் சுருக்க விரும்ப மாட்டேன் பட் ஃபேன் பேஸ் இருக்கிறது ரியல் அதனால தான் பயமாகவும் இருக்குது இவர் வந்து எப்படி அவங்கள கொண்டு போவார் எப்படி சேனலைஸ் பண்ணுவார் தப்பாக ஒரு வேளை வழி நம்ம வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஒரு யூனிக்கான ஒரு இது அதை தப்பாக வழி நடத்துறதுன்றது இன்னும் டேஞ்சராக முடியும் ஸோ அந்த மாதிரியான சிக்கல்லாம் இதில் இருக்குது ஸோ அதனுடைய கட்சி பேரில் திராவிடம்ங்கிற வார்த்தையை தவிர்த்தது அப்புறம் இங்க நாம் தமிழர் கட்சி த தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க விஜய்க்கு கொஞ்சம் ஃபேவரா இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கிறது சீமான் எப்பொழுதுமே விஜய் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும்போது இப்போது வரைக்கும் நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறது இதெல்லாம் எதை உணர்த்துது சோ நான் மாதிரி ரெண்டு மேஜர் ட்ரெவிடியன் பார்ட்டிஸ்க்கு எதிரான அரசியல தான் முன்னெடுக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் அதில் சீமானுக்கு அவர் என்ன ஸ்பேஸ் தருவாங்க தெரியல ஏன்னா அவர் உண்மையிலேயே அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேயே சீஃப் மினிஸ்டர் ஆனோம்னு தான் அவர் வராரு நம்ம அதான் அவர் டுவெண்ட்டி டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனை விட்டுட்டு டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அவர் வராருன்னு நினைக்கிறது அவர் ஆக மாட்டாருன்றதை வேறு அது ஆக மாட்டார் அப்படின்றத அரசியலை பார்த்த நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் கட்டாயம் அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு ஆனா அவர் இன்னொரு ப்ராஜெக்டா பாக்குறாரு இன்னொரு சினிமா படத்துல நடிக்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்டா அவர் பாக்குறாரு தான் நான் இருபத்தாருல சி எம் சொல்லும்போது சொல்லும் போது இப்ப சொன்ன மாதிரி அந்த பவன் கல்யாண் அரசியல்ல இங்க கட்டமைக்கிறதுங்கிறது நடக்கும் அது ஜீவா சொன்னாருல்ல தமிழ்நாடோட அரசியல் அப்படின்றது களம் அப்படின்றது கம்ப்ளீட்டா வேற நீங்க அவ்வளவு ஈஸியா அந்த மாதிரிலாம் பண்ணிட முடியுமா அப்படின்னு நினைத்திருக்கலாம் அப்புறம் ஆயிரம் சொன்னாலும் தமிழ்நாடு ஓட்டர்ஸ் வந்து தெளிவா நான் நினைக்கிறேன் ஒரு பெர்செப்ஷன் தானே உங்களால அந்த கிரியேட் பண்ண முடியுதா நீங்க மக்கள் கண்லயே பட்டுட்டு இருக்கணும் விஜயால முடியுமா அது அது செய்வாரா முதல்ல எதிர்பரிசிலே உங்களை கையெடுப்பு எப்படி அந்த ரஜினிக்கு இருக்கிற பிரச்சனையும் அதான் ஏன்னா எல்லாரும் நல்லவரா இருக்கணும் யார்கிட்டையும் வ பட்டுக்கவோ நான் யார்டையும் என்னோட எதிரான உதயநிதி சொல்றாருங்க விஜய் சொல்லட்டுன்றாரு நாங்க இடைஞ்சல் பண்ணமா இல்லையான்றதை விஜய் சொல்லட்டுன்றாருல்ல அப்ப சொல்லலாம் கூட அதை இதையா சொல்றதா இதையா சொல்றது தான் தீப் பாயிண்ட் சொல்ல நம்ம டிபேட்டோட ஒன் ஆஃப் த சேலியன்ட் டேக்அவேஸ் வந்து இதையா சொன்னதும் யாருக்கு எதிரா தன்னை பொசிஷன் பண்ண போறாரு எதிர் அரசியலை எவ்வளோ தூரம் அவர் கையில் எடுக்க போகிறார் நீங்கள் இருபத்தாறு தான் என்னுடைய இலக்குன்னு சொன்ன பிறகு யூ ஷுட் கோ ஹேமர் அண்ட் டாங் அகெயின்ஸ்ட் டிஎம்கே திமுக எதிராக நீங்கள் வந்து மிக கடுமையான அரசியலை மேற்கொள்ளணும் அப்போ தான் உங்களுக்கு ஃபீல்டில் ஓரளவாக நிற்க முடியும் ட்ராக்ஷன் கிடைக்கும் கரெக்ட் சபீர் சொன்ன மாதிரி ட்ராக்ஷன் கிடைக்கும் அது எவ்வளோ தூரம் சாத்தியம் அது அவரால் முடியுமா தட்ஸ் டிஃப்ரெண்ட் பட் இதையா சொன்னதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அதாவது நீங்கள் ஒரு எதிர்ப்பு அரசியலை நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரீங்கன்னா மோடிக்கு எதிராக உங்களை பொசிஷன் பண்ணிக்கணும் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக அவர் வரீங்கன்னா திமுக எதிராக நீங்கள் உங்களை சாலிடாக பொசிஷன் பண்ணிக்கணும் அப்பதான் உங்களால உங்களால் போக முடியும் ஆனால் இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏன் மாற்று அரசு இங்கே சாத்தியம் இல்லாமல் இருக்குன்னா இங்கே சாதி வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்குது கெஜ்ரிவால் இஷ்யூ வந்தப்போ இங்கே தமிழ்நாட்டில் அந்த விவாதம் வந்தது தமிழ்நாட்டில் ஏன் ஒரு கெஜ்ரிவால் வர முடியாது வர முடியாது டெல்லியில் இருக்க மாதிரி இங்கே ஏன் வர முடியாதுன்னா இங்கே ஜாதி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நீங்கள் இந்த இஷ்யூவை வந்து நீங்கள் இந்த டைமென்ஷனில் புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அதை மேலே கொண்டு போனோம் அப்புறம் ஜீவா சொன்னது ஆந்திராவில் என் டி ராமராவ் கட்சி ஆரம்பித்து பதினோரு மாதத்தில் சிஎம் ஆனது அங்கே வந்து கிருஷ்ணரோடு அவதாரமான சாரி கிடையாது அங்கே வந்து காங்கிரஸுக்கு நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ரெண்டுலேருந்து எண்பத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் வந்து அப்போசிஷன் இல்லாமல் இருந்தது இந்திரா காந்தி வந்து மிகப்பெரிய அளவில் அஞ்சையாண்ட சீஃப் மினிஸ்டரை இன்சல்ட் பண்ணாங்க தலித் சி சீஃப் மினிஸ்டர் அவர் அப்போ வந்து ஒட்டுமொத்த சிவில் சமூகமே அங்கே வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு பார்க்கும்போது என் டி ராமராவ் தான் நிற்கிறார் வேறு யாருமே இல்லை காங்கிரஸ் லெஃப்ட்டு இவங்கள தவிர அங்கே யாருமே கிடையாது ஸோ அதனால் அவர் முன்னால் வரும்போது எல்லாரும் அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம் அவருக்கு ஓட்டு போட்டாங்க அவர் ஓட்டு போட்டவங்க எல்லாருமே வந்து கிருஷ்ண பக்தர்களோ அல்லது வந்து ஹிந்துத்துவ மனநிலை கொண்டவங்களோ கிடையாது அந்த பார்வையே ரொம்ப தவறு அது கிட்டத்தட்ட வட இந்திய அரசியல் மாதிரி தான் ஆந்திரா அரசியல்ன்றது ரொம்ப தவறான பார்வை இந்திரா காந்தி பண்ண பல தவறுகள் வந்து அங்கே வந்து என் டி ராமாராவ் மாதிரி ஒரு கேரக்டரை உருவாக்குச்சு அதே என் டி ராமாராவ் தோற்கடிக்கவும் பட்டார் இங்கே எம்ஜிஆர் உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் யாராலையும் தோற்கடிக்க முடியல நீங்கள் ஆயிரம் எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணாலும் எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பிச்சு எழுபத்தேழு ஆட்சிக்கு வந்து எம்ஜிஆர் திரும்ப திரும்ப மூன்று முறை வெற்றி பெற்றார் அவர் உயிருடன் இருந்த வரையில் திமுகவால் ஆட்சி கட்டிலின் அருகில் கூட போக முடியவில்லை ஆனால் ஆந்திராவில் அப்படி கிடையாது எந்த ஆந்திராவை நம்ம குறைச்சி மதிப்பிடுமோ அங்கே அந்த அதே என் டி ராமாராவை மக்களே தேர்தலில் தோக்கடிச்சும் வீட்டுக்கு அனுப்பினார் அதனால் இதில் ஒரு ஃபிக்ஸடு ரூல்ன்னு எதுவுமே கிடையாது இதே சொன்னது தான் சரியான பாயிண்ட்டு விஜயோட வெற்றி என்பது டு லார்ஜ் எக்ஸ்டெண்ட் தன்னை வந்து அவர் எனக்கு இருபத்தாறு தான் இலக்குன்னு சொல்லும் பொழுது திமுக எதிராக அவங்க தான் ஆளுங்க இருபத்தாறு தான் இலக்குன்னு சொல்லும்போது பவன் கல்யாண அரசியல இங்க பண்ண முடியுமாங்கிற கேள்வி இல்ல அது வாய்ப்பு வந்து நான் வந்து பவன் கல்யாண் நான் திரும்ப திரும்ப பவன் கல்யாண் சொல்றது வந்து கூட்டணி இல்லாம சாரி தனியா நிக்காம கூட்டணியா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல விஜயகாந்த் செகண்ட் எலெக்ஷன்ல பண்ணது அவர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே பண்ணாருன்னா சொல்றதே நான் தனியா நிக்கிறது தோணுது தனியா ஜீரோ அவர் எழுதி வைத்துக் கொள்ளுங்க கூட்டணியோட போனா கண்டிப்பா தேர்ல் பி சரி அவர் ரஜினி வரும்போது என்ன சொன்னார் இங்கே சிஸ்டம் சரியில்லை சிஸ்டத்தை மாற்றணும் அப்படின்னாரு சிஸ்டத்தை மாற்றுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குது நீங்கள் யார் சிஸ்டம் சரியில்லைன்னு யாரை சொல்கிறீங்க அப்படின்னா அவரால் வெளிப்படையாக அதிமுகன்னு சொல்ல முடியல நான் அதிமுக திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு அவரால் எதிர்க்க முடியல கமல்ஹாசன் வந்தாரு டார்ச்சை உடைச்சாரு டிவிய உடைச்சாரு எல்லாத்தையும் உடைச்சாரு கடைசியில ஒரு கட்சியை உடச்சிட்டாங்க கட்சியை உடைச்சிட்டாங்க கட்சி சி கமல்ஹாசனோட போய் எல்லாம் இப்போ பாரதி கிருஷ்ணகுமார் போன்றவர்கள்லாம் ஒரு மிக பெரிய திங்கர் அவர்லாம் அவர்லாம் வந்து ஒரு நம்பிக்கையோட கூட போனாரு பட் முதல் எலெக்ஷன்ல எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க ஏன்னா அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல அப்போ இது வந்து ஒரு படம் கிடையாது நீங்க வந்து எடுத்த உடனே வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரே பாட்டில் நீங்க சிஎம் ஆக முடியாது ஒரு சஸ்டெயின்டு பாலிடிக்ஸ் இருக்கணும் நீங்க உங்களை நீங்க எப்படி பொசிஷன் பண்றீங்க யாருக்கு எதிராக நீங்கள் உங்களை நிறுத்துறீங்க யாருக்கு எதிரான அரசியலாக இது இருக்க போகிறது நீங்க திராவிட தான் என்னோட அரசியல் அப்படின்னாலும் நீங்க ஏடிஎம்கேவோட ஸ்பேஸ் எடுத்தால் கூட இன்னைக்கு ஏடிஎம்கேவோட அரசியல் என்ன கடந்த ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக நீங்க ஏடிஎம்கேடைய அரசியல் என்ன ஏடிஎம்கேவோட அரசியல் அப்படின்றது திமுக எதிர்ப்பு தானே தீவிர திமுக எதிர்ப்பு தானே தீவிர கருணாநிதி எதிர்ப்பு தானே அவங்களும் அதே ஸ்ட்ரீம்ல தானே வராங்க

நிறைவுக்கிறதும் மணி என்ன சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம் அது அவர் அண்ணனை ஏற்றுப்பார்னு நினைக்கிறேன் அதாவது எம்ஜிஆர் வந்து தொடர்ச்சியாக மூன்று முறை வெற்றி பெற்றார் திமுகவில் வந்து அங்கே நெருங்கக்கூட முடியலன்னு அதற்கான பின்னணி என்னென்னு பார்க்கணும் எழுபத்தி ஜெயிக்கிறார் எண்பது அவர் ஆட்சியாக கலைச்சாங்க அஞ்சு வருடம் அவர் ஆட்சி தொடர்ந்துருந்தால் நிலைமை வேறு ஏன்னா அவர் கொண்டு வந்த அந்த சில திட்டங்கள் அவருக்கு எதிராக போயிருக்கும் ஆனால் திமுகவுடைய அழுத்தம் திமுகவுடைய பேராசை அதனுடைய காரணமாக இந்திரா கிட்ட அழுத்தம் கொடுத்து ஆட்சியை கலைச்சாங்க அந்த ஆட்சி கலைப்பு தான் அவருக்கு பாசிட்டிவாக போச்சு ஸோ முதல் முறை வெற்றி பெற்றோம் இரண்டாவது நம்ம என்ன தப்பு செய்தேன் போய் அழுதார் அழுத உடனே மக்கள் உண்மையிலே ஒரு ஐந்து வருடம் எனக்கு ஏன் நீங்கள் ஆட்சி கொடுத்தீங்க கலைச்சிட்டாங்கன்னு சொன்னார் ஸோ அதில் அவர் ஜெயித்தார் இரண்டாவது முறை உடல்நிலை ஆட்டோமேட்டிக்காக தெரியும் ஸோ இது வந்து கண்டினியூ ஆச்சு அவ்வளோதான் எண்ப எழுபத்தி ஏழில் அவர் இயற்கையாக திமுகவுடைய எதிர்ப்புக்காக அந்த மக்கள்லாம் வந்து திமுக வேண்டாம் என்று எம்ஜிஆருக்கு வாக்களித்தார்கள் அது ஒரு முறை தான் எம்ஜிஆருக்கு சாதகம் உண்மையிலே சாதகம் எண்பதில் திமுக செய்த சதி அதில் அது திமுக வச்சிக்கிச்சு அடுத்து எண்பத்தி நாலில் அவருடைய உடல்நிலை இடல்நிலை உடல்நிலை அந்த சாவுக்கு ஒரு ஓட்டு நோவுக்கு ஒரு ஓட்டுன்னு ஓட்டு போட்டாங்க இதுதான் இந்த அரசியல் பின்னணி இதுதான் அண்ணன் ஒன்று ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கிறேன் இல்லை எனக்கு அது மாறுபட்ட கருத்து இருக்குது அது இப்போ டிபேட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை ஒரே ஒரு சு சுருக்கமானது இப்போ நிறைவு கருத்து நிறைவு கருத்து தான் அவர் வந்து வெளிப்படையாக வந்து தன்னுடைய கருத்துக்களை தன்னுடைய கட்சியோட கொள்கைகளை அவர் சொல்லணும் யார் வேணால் ஜனநாயக நாட்டில் வரலாம் அவர் வந்த பிறகு தான் அதை அதை அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் நம்ம அவரை பற்றின ஒரு ஒரு ஃபார்முலாக நம்ம அவரை பற்றின ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன் தன்னை வந்து அவர் இருபத்தாறில் யாருக்கு எதிராக நிற்கிறோன்றதை அவர் தெளிவாக பொசிஷன் பண்ணிக்கணும் இது ரெண்டும் நடந்ததுனால் தான் அவருடைய வெற்றி வாய்ப்பு என்பது இன்னும் சொல்லப்போனால் இப்போ இன்ட்ரோவட்டா எக்ஸ்ட்ரோவட்டா அது பெரிய விஷயம் இல்லைன்னு ஷபீர் சொன்னார் அது உண்மை இன்ட்ரோவர்ட்டாக இருந்த சில பேர் அமெரிக்காவில் வந்து பிரசிடென்ட் கூட வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க ரிலக்டண்ட்டாக இருந்த ஜெயலலிதா கூட பாலிடிக்ஸ் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க இன்ட்ரோவட்டாக இருக்கிறது பாலிடிக்ஸில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான தடைன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் ஒன்ஸ் சக்ஸ் வந்த பிறகு அதை மாற்றிக்கணும் சுருக்கமாக சொல்கிறேன்னா சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளில் ஒரு ஐம்பது படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு அதை விட பல மடங்கு அதிகமாக அரசியலில் நடிக்க அவர் தன்னை தயார்படுத்தி கொண்டால் அவருக்கான வெற்றி வாய்ப்பு என்பது கூடுதலாக இருக்கும் என்னுடைய இதையா சார் உங்களோட நிறைவு கருத்தும் திமுக கூட்டணியவோ இல்ல அதிமுக கூட்டணிக்குள்ள விஜய்யோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கா தமிழ்நாடு அரசியல ஏதாவது மாற்றத்தை விஜய் வந்ததற்கு பிறகு நடக்கும் திமுக கூட்டணியில இருக்க கூட்டணியில கூட்டணியில இருந்து யாராவது வருவாங்களான்னு கேட்க திமுக கூட்டணிக்கு கூட்டணியை வந்து உடைக்கிறதுக்கு முதல்ல சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி அவர் ஏடிஎம்கே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கு எப்படியாவது காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் ட்ரை பண்ணலான்னு பாக்கிறாங்க விசிக்காவை கொண்டு வரலான்னு பாக்கிறாங்க அதை உடைக்கணும் முதல் நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி அதை உடைத்தால் மட்டும்தாங்க முதல்ல அடுத்த கட்டத்துக்கே ஒரு நம்பிக்கை வரும் பிற கட்சிகளுக்கு அந்த கூட்டம் அந்த கட்டமைப்பை உடைக்கணும் திமுகவை வீழ்த்த முடியுங்கிற தாட்டை அப்போ தான் அது இது தொடர்பாக ஒரு சின்ன தகவல் குறுக்கிறதுக்கு பண்ணிக்கலாம் கேட்பேன் விசிகாவோட மதுவிலக்கு மாநாட்டுக்கு அதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப இன்னைக்கு வந்த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி மகளிர் அணி சார்பில் விசிகாவு கள்ளக்குறிச்சியில் நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு பங்கு பெறும்படி அதிமுகவுக்கும் திருமாவளவன் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார் உங்க கேள்விக்கு பதில் வந்துச்சா சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சி சொல்லுங்க சார் மகிழ்ச்சியா சொல்லுங்க சார் அதான் அந்த மாதிரி வருது அதை அதை உடைக்கணும் அப்படின்றதான் இப்போ ஏடிஎம்கே தாட்டா இருக்கு முயற்சியா இருக்கு அது உடையணும் அதுக்கு போக நீங்க விஜய்யே வந்து அவர் தலைமையில ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கும் சில பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்காருன்ற தகவலும் வருது ஏன்னா அவருடைய ஆட்கள் சில பேர் பேசிட்டு இருக்காங்க அவரே போய் களத்துலையும் நீங்க ரெகுலரா போறவங்கன்னு நான் கேட்கறேன் விஜய் விசஸ் உதை அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்ததுன்னா அது களத்துல எந்த மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படும் எப்படி பார்ப்பாங்க மக்கள் அதான் சொல்றேன் விஜயின்றது வந்து இன்னும் வந்து ஒரு பொலிட்டீஷியனாவே இன்னும் வரல அவர் வந்து நீங்க ஒரு ரெண்டு பேரும் சினிமாவில் ஒரு பாட்டி ஒரே நேரத்தில் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதை விட நம்ம கருத்து சொல்லாமே தவிர இவர் ஏற்கனவே எலெக்ஷனை நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி ஆட்சியில இருந்து ஏற்கனவே அவங்களுக்குன்னு பாரம்பரியமாக ஒரு ஆலமரம் மாதிரியான ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி கீழே வரைக்கும் பூத்து கமிட்டி வரைக்கும் ஆள் இருக்கின்றது இனிமே போய் ரசிகர் மன்றத்தை பழக்கி அரசியலுக்கு பழக்கி அவங்கள வந்து கீழே வரைக்கும் ஒன்ட்டி பூத் கமிட்டியாக போட்டு எலெக்ஷனை சந்தித்து இந்த பண பலத்தெல்லாம் மீறி இன்னும் ஜாதி பலம் இவருக்குரிய அடையாளம் என்னென்றது இன்னும் தெரியலை இன்னும் இவர் ஜாதி ரீதியில் என்ன முடிவெடுக்க போகிறாரு மது இலக்கில் என்ன முடிவெடுக்க போகிறாரு ஏன்னா எல்லா தண்ணி அடித்து கூத்தாடுற மாதிரி தான் எல்லாமே இருக்குது சினிமாலாம் அப்படி இருக்கப்போ இது மது விளக்கு விஷயத்தில் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்றதாக இப்போ விசிக்கா வந்து இந்த மாதிரி ஒரு மாநாடு தம்பி விசிக்கா அந்த கூட்டணிக்கு வரும்னு சொல்லி சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க விஜய் ட்ரை பண்ணுறாருன்னு அப்படி வரும்போது இவருடைய படங்கள் இதெல்லாம் என்ன நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க மேடம் சொன்ன மாதிரி அதெல்லாம் எப்படி அவரை காட்டியிருக்கு அப்படின்னு தெரியும் அதனால் வந்து இப்போ போகிறதுனா ஏடிஎம்கே கூட்டணி நான் போகணும் ஆனால் ஏடிஎம்கே கூட்டணி பவன் நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி அந்ததே எடுப்பாரான்றதுக்கு இவ்வளோ பெரிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தொழிலையே விட்டுட்டு வரேன்றவர் இவர் சொன்ன மாதிரி பணத்துக்கு வாய்ப்பு இருக்குது கட்சியை பொறுத்தல அரசியல் கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சு அதிர்ச்சியாக இருக்குது போனதை எய்த்து நிற்கிறதுக்கு யார் எவ்வளோ வாங்கினாங்கன்னு தெரிஞ்சு அதிர்ச்சியாக இருக்குது சேர்ந்து நிற்கிறதுக்கு எவ்வளோ வாங்கினாங்க எய்த்து நிற்கிறதுக்கு வாங்க பிரச்சாரம் பண்ணாமல் இருக்க சொல்ல முடியாதுல்ல அப்படின்ற மாதிரிலாம் தெரிய தெரிய உண்மையிலே அதிர்ச்சியாக இருக்குது அதனால் எப்படி வேணாலும் அரசியலில் பணம் பண்ணலான்ட்டு இருக்குது அதனால் பணம் ஒரு பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு சார் சொன்னதை நானும் ஏற்றுக்கிறேன் அதனால் அந்த விதத்தில் பார்க்கும்போது அவர் ஒருவேளை எடப்பாடியை முன்னிறுத்தி தான் வந்து ஒரு துணை முதலமைச்சரா அப்படின்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அதனுடைய நிலைப்பாட்டை பத்தி நம்ம பேச முடியும் இப்போதைக்கு வந்து அவருடைய வெற்றி வாய்ப்பு தான் என்னுடைய கருத்து எனக்கு எனக்கு ஒரே ஒரு குழப்பம் அல்லது கேள்வி அப்படின்னா விஜய்க்கு நடுல ஒரு கூட்டணி அப்படின்றது ஒரு பாசிபிலிட்டின்னு எல்லாருமே சொல்றாங்க ஒரு விஷயம் என்னன்னா டிஎம்கே கூட்டணியை உடைக்குதுன்னே வச்சுக்கோங்க அது முன்னாடி நடக்காத விஷயம் இல்ல இதே விசிகே எல்லாருமே வந்து கூட்டணியும் ஆமா இருந்திருக்காங்க ஆனா விஜய் வந்து சிஎம் ஆஸ்பிரேஷனோட உள்ள வராரு ரெண்டு சிஎம் இமிடியேட்டா வந்து லெஃப்ட்டுக்கோ இல்ல விசிகேக்கோ இமீடியேட்டா வந்து சிஎம் ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து அங்க இருக்கிறவங்க யாருமே அடுத்த எலெக்ஷன்ல நாங்கள் சிஎம் ஆயிடணும்னு சொல்லிட்டு அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் விஜய்க்கு அப்படி இருக்கு அப்போ இது ஏடிஎம்கேவை இன்னும் ஃபர்தரா வீக்கன் பண்ணணும் ஏற்கனவே ஏடிஎம்கே வந்து இங்க வலுவிழந்த ஒரு தான் இருக்கு அந்த ஸ்ட்ராட்டிஜியை எடப்பாடி எடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு இருக்கு அது வந்து ஏடிஎம் கேக்குல விஜய் எடுக்கிறாருன்னா நீங்க எல்லாரும் வாங்க அப்படிங்கற ஒரு விஷயத்தை விஜய் முன்னெடுக்குறாருன்னா அது அப்ப எடப்பாடி என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இப்ப இப்ப நம்ம பேசி இப்போ என்டையர் கான்வர்சேஷனே டிஎம்கே ஏடிஎம் கேக்கு எதிரான ஒரு அரசியல் வந்து இங்க வெற்றி பெற்றிருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரியும் நம்ம வந்து பேசணும் அப்ப அந்த 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 பார்க்கும் பொழுது எடப்பாடி வந்து சிஎம் ஆஸ்பிரேஷன் இருக்கிற விஜய் அகாமடேட் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு கேள்வாவே எழுது அப்படி அகாமடேட் பண்றதுக்கு அவர் ரெடியா இருந்தார்னா அவர் ஏடிஎம் கேவ இப்போ ஓபிஎஸ்க்கு விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஏடிஎம் கேவ அவர் இந்த விஷயத்துல என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டணி விஜய் தலைமையில கூட்டணி போகும் வாய்ப்புகள் ஆமா நிச்சயமா கட்டாயமா அது வந்து மணி சொல்லிட்டாரு ஆமா ஆமா கண்டிப்பா ஏடிஎம்கே ஒரு கூட்டணி டிஎம்கே ஐன் விஜய் அப்படின்னா அது கட்டாயமா வந்து கண்டிப்பா டிஎம்கே ஃபேவராக இருக்கும் ஹண்ட்ரட் பெர்சன் அது ஒன்றும் சந்தே இல்லை அதுல நீங்க அதே மாதிரி யார் முதலமைச்சர்னு சொல்லி இந்த வருதுன்னு சொன்னாங்களா அதுல வந்து அதுலதான் நீங்க வந்து புதிய புதிய தமாளுக்கு நம்ம சீமானுக்கும் விஜய்மே அந்த கூட்டணி ஒத்து போக முடியல அந்த கொஸ்டின் வந்தாலதான் நீ முதலமைச்சரா என் தலைமையில கூட்டணியா நீ இந்த ஓன்தலை மேல கூட்டணியா அதான் அதுவே உடையும் போது ஏடிஎம்கே உட போய் நான் முதலமைச்சர் நீ என் கூட கூட்டணிக்கு வேண்டாம் பேச்சு வராது அது ஜீவாவும் உங்களுடைய நிறைவு கருத்தும் சீமானவர்கள் ரொம்ப நட்பு சக்தியாக விஜய் அணுகிறதுக்கான காரணம் என்ன ஆந்திரா விஷயத்தில் சார் முரண்பட்டார் அதற்கு உங்களுடைய பதில்கள் சார் சொன்னது அவர் ஹிஸ்டாரிக்கலாக அந்த விஷயங்களை டெப்த்தாக தெரிந்து வருகிற முறையில் சொன்னார் பட் நான் வந்து என் டி ராமாராவ் அவர் அந்த என்ன சொன்னார் வட இந்தியாவோட ஒப்பிடாதீங்க ஜீவான்னார் அது ஓகே ஆனால் நான் சொல்ல வந்தது என்னென்னா தமிழ்நாடு பேட்டனுங்கிறது பவன் கல்யாணம் ஏற்றுக்கிற பேட்டன் கிடையாது தான் நான் சொன்னேன் மீண்டும் மீண்டும் பவன் கல்யாண் மாதிரி வந்துருவாரா பவன் கல்யாணுக்கு இருக்கிற மாதம் விஜய்க்கு தமிழ்நாட்டில் இருக்க மாதம் ஒன்றும் கிடையாது சினிமா மாசு தமிழ்நாட்டோட ஆந்திராவில் அதிகம் தமிழ்நாடு அதை விட முற்போக்கானது தாங்க தமிழ்நாடும் கேரளாவும் இந்தியாவிலேயே முற்போக்கான மாநிலம் தான் அது காரணம் இங்கே இருக்க திராவிடமும் அங்கே இருக்க இடதுசாரியும் அது ரெண்டுமே கர்நாடகாவிலும் இல்லை ஆந்திராவிலும் இல்லை ஆனால் இருந்தாலும் தென்னிந்தியாங்கிற அடிப்பெல்லாம் அது கொஞ்சம் வட இந்தியாவிலேருந்து வேறுபட்டு நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் எல்லாமே கொஞ்சம் ஃபார்வேர்டாக தான் இருக்கும் அது ஒரு தனி அரசியல் அந்த மரபின் அடிப்பெல்லாம் நான் சொன்னேன் மீண்டும் சொல்றேன் பவன் கல்யாண் மாசு வந்து விஜய்க்கு கிடையாது தான் அவர் ஷபீர் வந்து அழகா சொன்னார் ஆண்டு குறிப்புகளோட சொன்னார் அவருக்கான மாசு இது எப்படி இருக்குன்னு விஜய்க்கு அப்படி ஒரு விஷயம் கிடையாது அதுலேருந்து தான் நான் சொன்னேன் அப்புறம் இந்த எடப்பாடியோடு சேர்றது இருக்குல்ல எடப்பாடியோடு சேர்றதுக்கு எதுக்குங்க விஜய் வந்து கட்சியை ஆரம்பிக்கணும் அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அவர் முதல்ல தான் விஜயகாந்துக்கு எப்போ வீழ்ச்சி ஆரம்பிச்சு துக்குலகதையா சார் சொன்ன மாதிரி எப்போ கூட்டணி கூட்டணி வந்து அப்போ விஜயகாந்த் கட்சி அந்தஸ்து பெற்றுச்சுங்க விஜயகாந்துங்கிற பும்பம் போயிடுச்சு ரெண்டு கட்சிக்கு நான் தான் மாற்றுனேன் புதுசாக வந்து நீ என்ன செய்ய போறேங்கிறதா கேள்வி நான் அதிமுகவோட கூட்டணி சேர போகிறேன் திமுகவோட கூட்டணி சேர போகிறேன்னா அது அதுவும் வேற கட்சிகளோட சேர்ந்தாவது பரவாயில்ல திமுக அதிமுகவோட திருப்பி சேரதுக்கு எதுக்கு ஒரு ஒரு வரணும் ரெண்டு கட்சிக்கு மாற்றாதானே வரணும் அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கு அப்புறம் சீமான் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல சீமான் வந்து நீங்கள் திமுகவுக்கு மாற்றா யார் வந்தாலும் வரவேற்பார் அந்த அடிப்படையெல்லாம் அவர் இது பண்ணுறாரு விஜயோட சேரலாங்கிற என்னெல்லாம் இருந்திருக்கலாம் அது அவங்க சொன்ன மாதிரி யார் சீ சீஃப் மினிஸ்டர்ல சீமானோடையே அவங்களோட ஒன்றும் சேர முடியாது அப்படி இருக்கிறப்போ ஏடிமிக்கையோடு அவங்க எப்படி சேருவாங்க அப்படிங்கிறது ஏடிம்கேட சேர்ந்தால் விஜயோட இமேஜ் டோட்டல் காலி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திமுக அதிமுகவை தாண்டி மற்ற எல்லா அமைப்புகளும் மற்ற எல்லா அரசியல் அமைப்புகள் தமிழ் தேச அரசியலாக இருந்தாலும் சரி அதே போல் மாற்று அரசியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸு பிஎம்கே எல்லாருக்கும் ஒரு பத்து சதவீதத்துக்குள்ளே தான் அந்த போட்டி அப்படின்றது ஸோ அந்த ஸ்பேஸ் அந்த பத்து சதவீதத்துலேருந்து அவர் தாண்டி வராரு ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் அப்படின்ற ஒரு இடத்த அவர் அடையிறாரு அப்படின்னா அது அவரால் அந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் ப்ரூவ் பண்ண முடியுது அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் நடக்கும் ஒன்று விஜயை வந்து கம்ப்ளீட்டாக வீக்கன் பண்ணணும்னு பார்ப்பாங்க அவரை அடித்து துவம்சம் பண்ணிடணும் அவரை அரசியலை விட்டே ஓடி போயிடணும் அப்படின்ற ஒரு அசால்ட் அப்படின்றது நடக்கும் அப்படி இல்லைன்னா அவரை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்போ இந்த முதல் தேர்தல் அப்படின்றது ரொம்ப குரூஷியலான தேர்தல் அதில் அவர் எனக்கு இவ்வளவு சதவீதம் வாக்குகள் இருக்கிறது அப்படின்றத அவர் வந்து பதிவு செய்ய வேண்டும் அதற்கு அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு இப்போ இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்போட அவர் வ அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்போட திராவிட கட்சிகளோடு அவரால் போட்டி போட்டு நிற்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சு ஆனால் இந்த சேலஞ்சில் அவர் உறுதியாக நின்றுட்டார்னா இதை சஸ்டெயின் பண்ணி அவர் அப்படியே இருக்கார் அரசியலே தொடர்கிறார் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு டென் இயர்ஸ் கழிச்சோ ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சோ வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கும் அரசியலில் எல்லாமே ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை நீங்கள் எப்படி சரியாக பயன்படுத்திக்கிறீங்க நான் வந்து குறிப்பிட்ட சம்பவங்களில் தான் பேசுவேன் எல்லா சம்பவங்களை பற்றியும் நான் பேச மாட்டேன் இது குறித்து மட்டும்தான் என்னுடைய பார்வை நான் தெளிவுபடுத்துவேன் அப்படின்லாம் வந்து நீங்கள் ரிலக்டண்டாக இருக்கிறது அவருக்கும் நல்லதில்லை அவருடைய அமைப்புக்கும் நல்லதில்லை ரெண்டாவது அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் மத்தியில் தலைவர் என்ன குழப்பமாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு ஒரு பேச்சு உருவாச்சுன்னா அந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் அப்படியே கொலாப்ஸ் ஆகிரும் அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் சார் விஜய் ரன்சஸ் வந்தால் அது யாருக்கு அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட உங்களுடைய நிறைவு திரும்ப திரும்ப எதை போய் நிறுத்தினீங்கன்னா விஜய் விசஸ் உதய் எப்படி உதயம் விஜய் எப்படி ஒன்றாக முடியும் ஏன்னா இந்த கட்சி எவ்வளவு பெரிய கட்சி இந்த கட்சியுடைய தலைவர் அறிவிக்கப்படாத தலைவராக உதயநிதி வந்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ள விஜய்க்கு இல்ல துரைமுருகன் என்ன சொல்கிறாரு உதயநிதி எதிர்ப்பாரா ஐ பெரிசாமி என்ன சொல்கிறாரு அந்த கட்சியோட அடுத்த தலைவராக அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டார் இப்போ அவர் நாளைக்கு ஒருவேளை உதயநிதி வீழ்த்துவதற்கு அந்த திமுகவே யாராவது கிளம்புறாங்களான்னு நமக்கு தெரியாது இன்றைய தேதிக்கு உதயநிதி அந்த கட்சியுடைய சீனியர் தலைவர் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அப்புறம் விஜய் உதயன்றது எடு எடுபடவே எடுபடாது இந்த கட்சி வந்து இன்னும் யார் தன்னுடைய எதிரின்னு விஜய் ரொம்ப தீவிரமாக சொல்லாததன் காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க இதயாசாரும் மணிஷாரும் அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்டா பார்க்குறாங்க இல்லை நான் என்ன கேட்குறேன் அவர் வந்து இந்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு இந்த நிகழ்ச்சியில் பெரியாரு அண்ணா அம்பேத்கர் காமிச்சாரு நீட்டு எதிர்க்கிறார் தேசிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறார் கிட்டத்தட்ட இரண்டு அதிமுக திமுகவுடைய இந்த திராவிட பாதையில் பயணிக்க போவதாக நான் பார்க்கிறேன் இதுக்கு மேல ஒரு கொள்கை அறிவித்து இல்லைன்ட்டாரு ஒரு மாசத்துல ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு தம்பியோட இணைய போறாரு ஒரு மாசத்துல அறுபது வேட்பாளர்கள் தேர்வு செய்து விட்டேன்ட்டார் எங்கேயாவது நீங்க வேட்பாளர் தேர்வு பார்த்தீங்களா எப்படி அதுக்குள்ளேயே ஒரு நாளைக்கு ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து அறுபது வேட்பாளர்கள் முடிந்து விட்டதுன்றார் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை தெரியல ரெண்டாவது தம்பியுடன் தயார் தயாரினாரு தம்பி வாயே திறக்கல தம்பி ஏதாவது சொன்னதான் நமக்கு தெரியும் எதுக்குமே வாய் தரக்கல அந்த மாதிரி மணியண்ணன் சொன்னது நண்பர்கள் எல்லாம் சொன்ன மாதிரி அவர் எதுக்குமே வாய் தரக்கல கூட்டணிக்கு தயார் பேசின வார்த்தைக்கு ஒரு ஒரு அர்த்தம் பேசாத வார்த்தைக்கு பல அர்த்தம் சரி ஓகே அதான் இவர் சொன்னார்ல இல்ல குழப்பமா பேசுறாரு தலைவர் சரி முதல்ல பேசினா தானே அவர் பெரிய சிக்கல் இப்போ என்ன இப்ப எல்லாம் எல்லாம் நினைக்கிறோம் அவர் வந்து மக்கள் கிட்ட பேசணும் பத்திரிக்கையாளர்கள் மத்தியில் அவர் ஏதாவது கலந்துரையாடல் செய்யணும் என்ன சொல்லுவாரு ஒரு பத்து வருஷமாக அவர் பிரைம் மினிஸ்டர் இருக்கார் பத்திரிக்கையாளர் பார்த்தாரா பேசினாரா பேட்டி கொடுத்தாரா இல்லையா ஒருத்தர் பிரதமராக இல்லையா நான் இருக்கக்கூடாதுன்னு விஜய் கூட இருக்கலாம் அந்த கூட இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிந்தவரை தமிழ்நாட்டில் அவர் அறிவித்திருக்கிற இதுவரை அறிவித்திருக்கிற கொள்கையை பார்த்தா திராவிட பாதை மாதிரி தான் தெரிகிறது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆளுங்கட்சி எதிர்த்தா மட்டும்தான் ஒரு கட்சி வளர முடியும் எந்த ஆளுங்கட்சி திமுகவோ அதிமுக நாளைக்கு யார் வந்தாலும் சரி அந்த எதிர்க்கிற அந்த எண்ணம் விஜய்க்கு இருக்கிறதா ஒன்று ரெண்டாவது தமிழ்நாட்டில் நடக்கிற எந்தெந்த முறைகேடுகள் ஊழல்கள் இந்த விஷயங்களுக்கு குரல் கொடுக்கணும் குறைந்த பட்சம் அறிக்கை விடணும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வெங்கை வாசலில் இந்த மாதிரி மனம் கலந்துருக்குமா வெங்கை வயல் அந்த இடத்துல வந்து இந்த மூணு வருஷமாக நீங்கள் என்கொயரி நடத்திட்டு இருக்கீங்க என்ன ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்கணும் குறைந்த பட்சம் ஏதோ ஒரு விஷயத்தில் இப்போ வந்து திருநெல்வேலியில் உள்ள இப்போ வந்து மாணவர்கள் அடிக்கிறாங்க வெட்டுறாங்க கொத்துறாங்க அதுக்கு ஒரு குரல் கொடுக்கணும் எதுவுமே கிடையாது அதனால் நீங்கள் எந்த மாதிரி விஷயத்த எப்படி அணுகுறீங்கன்னு யாருக்கும் தெரியல ரெண்டாவது பத்திரிக்கையாளர் சந்திப்பதே கிடையாது நீங்கள் வந்து கட்சி கூடிய அறிமுக நிமிஷத்துலேயே ஒரு பத்து பேர் கூப்பிட்டு சந்திச்சிருக்கலாம் பேட்டி கொடுத்துருக்கலாம் அந்த பேட்டியில் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்கும் எங்களுக்கும் ஒரு தெளிவு பிறந்திருக்கும் அதனால் வந்து ஆளுங்கட்சி எதிர்க்கிற அந்த நிலையில் இருந்தால் அவருக்கு வளர்ச்சி அதிகம் எப்பவுமே எதிர்க்கும் போது தான் உங்களுக்கு பல ஆதரவு வரும் அதனால் எனக்கு தெரிந்து அவர் வந்து மாநாடு நடக்கும்போது அவர் என்ன பேச போகிறார் என்று நாட்டில உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையான தெளிவை கொடுப்பார் நான் காத்திருக்கிறேன் இவ்வளவு நேரம் உங்க அனைவருடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு அனைவருக்கும் நன்றி நன்றி தமிழ்நாடு அரசியல்ல விஜய் தன்னுடைய அரசியல் கட்சி அறிவிப்பின் மூலமா என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போறாருங்கிற தங்களுடைய கருத்தை பல்வேறு மூத்த பத்திரிகையாளர்களும் அவங்களுடைய கருத்தை முன்வைச்சாங்க தொடர்ந்து இது போன்ற விவாதங்களை ஐபிசி தமிழில் சி தமிழ்ல நீங்க பாக்கலாம் இது தமிழ் டேபிள் ஐ பி சி தமிழ் ஏஜென்சி அண்ட் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீமுருகன் டிராவல்